தந்தி வந்திருக்கம்மா என்னது தங்கிலி அப்பருக்கு தந்தி வந்திருக்குதா இல்ல தந்தி அவசர தபால் இந்தியா குடுங்க கையெடுத்து போடணுமே அப்ப வாங்க ஐயா ஐயா உங்களுக்கு அவசர கடிதாசி வந்திருக்குதா காடா கவுரா ஐயா என்ன சொல்றாரு காடா கவுரான்னு கேக்குறாரு தந்திங்க அவசர தபால் இதல கையெடுத்து போடுங்க ஆஹா மை பச்சா பென்சில் இருக்குங்க என்ன என்ன அது என்ன என்ன வேலவரி ஒரு வரியம் இல்ல கை எடுத்து போடணும் கை தானே இந்தாங்க கொண்ட பா ஆ சுந்தரா போட் இந்த பா நா அடே நீ உனக்கு தான் படி தெரியுமா இன்னும் அவசரமா கிளிக்கறியா படி படி வரமா ஒண்ணு விடாம எக்ஸாமினேஷன் ஓவர் கமிங் ஆன் லீவ் சென்ட் கார் டு ஸ்டேஷன் ஆஃப்டர்நூன் கண்ணன் நோ ஐயா படிக்க சொன்னா திட்ட சொன்னானா நீ திட்ட இல்லீங்களே ஆமா அப்படினு எழுதி இருக்காருல சின்னேஷமானா ஆமாங்க என்ன இது பட்டணத்துல பரிச்சை முடா லீவ் விட்டுட்டாங்களா புறக்கு வர்றாரா மத்தியான ரயிலுக்கு வண்டி அனுப்ப சொல்லி எழுதி இருக்காருல ரயில்ல வர்றானாமா நம்ம தம்பி கூட கம்பியாவே ஆமாங்க நல்லா படிச்சிட்டானா நான் படிச்சி தரேன் எழுதி தரானாமா எழுதி தரேன் மத்தியான வர்றாதா ஆமாங்க நாமளா ரயில் அடி போணுமா இன்ன என்ன சொல்றா கேளியா இன்ன என்ன சொல்றான்னு கேளு ஒன்னும் சொல்லலீங்களே அப்படினு எழுதி இருக்கீங்க நோய் கனவுள்ள இந்த கிராமத்திலேயே அங்கிலி அப்பம் அவன் ஒருத்தன் தான் ரயிலேறி பட்டணம் போய் போன எழுத்து படிச்சவையா நாளைக்கு இங்க வந்து நின்னு பேசினா ஒரு பய தெருவுல தலை நிமிந்து போக கூடாதியா தலை நிமிந்து போக கூடாது அப்படி சொல்லக்கூடாதுங்க உங்க தங்கச்சி மக தங்கம்மா அது கூட பட்டணம் போய் தான் படிக்கிறான் அது அவங்க அண்ணன் செங்கோடன் பாடுபட்டு விவசாயம் பார்த்தே படிக்க வைக்கிறான் அப்படி இருக்கிறப்போ நம்ம எஜமா மாத்திரம் இந்த மாதிரி கையா என்னங்க இன்னைக்கு வந்து அதுல உங்களுக்கு சந்தேகம் வந்து நீங்க ஓய் அந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு பேச்சு மூச்சு நின்னு சொந்த வந்த அத்து போய் எவ்வளவு நாளே ஆச்சு எவ்வளவு நாள் ஆச்சு ஆச்சு ஆச்சுங்க அதுல நீ சீரியும் பாம்பு மாதிரி இந்த கிராமத்துல ரெண்டு குடும்பமும் சீரி கட்டி நிக்குது நீ அந்த குடும்பத்தை பத்தி பிரமாதமா பேச வந்துட்டீரா அந்த பய போது நிறுத்து இனிமே அந்த குடும்பத்தை பத்தி ஏன் முன்னால ஒரு பேச்சு நவட்டப்படா நவட்டலிங்க நவட்டுவியா நவட்டலே என்ன நினைக்கிறீர் என் முன்னால் நிக்கல போய் டேய் அப்பா அரா பூரா வேலை எல்லா பேரும் வாங்கடா ஆளுக்கு ஒரு மாலையை கையில எடுத்துக்கிட்டு உச்சி வேலைக்கு ரயில் அடிக்கு வந்து சேருங்க என்ன மாலை எதுக்கு மாலை யாருக்கு மாலை ஒரு முறை சொல்ல மாட்டேங்கிற சாமி ஏன் பயில ஐயா எல்லா சேர்த்துமே இங்கேயே சொல்லணுமா மாலையை வாங்கிட்டு வாங்க கதையை அங்க சொல்றோம் உங்களுக்கு பட்டணத்துல இருந்து என்ன விவரம் இவன் வந்து என்னமோ எனக்கு செயல கிராம வந்திருக்குங்கிறானே செயல கிராம பட்டணத்துல இருந்து உங்களுக்கு செயல கிராம வந்திருக்கம்மா அட விபரமா சொல்லையா அம்மா உங்களுக்கு அவசர கடதாசி வந்திருக்கம்மா அவசர கடதாசியா என்னங்க ஐயா அது இல்ல ஒரு கையெழுத்து போடுங்க கவலமல வேணுங்க ஐயா வார்த்தை கேட்காம கையெழுத்து போடலாமா தப்பு தப்புங்க அம்மா இந்திய வாங்குறதுக்கு ஒரு கையெழுத்து தாராளமா போடலாம் என்னமாப்பா உன் வார்த்தையை நம்பித்தான் போடுறேன் கடவுள் இருக்க போடுங்க எங்க போன இந்த இடத்துல
உங்களுக்கு கையெழுத்து போடக்கூட தெரியுமா? என்னமோ போடுவேன். ஒண்ணுமே புரியலையே ஐயா, இத கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். எக்ஸாமினேஷன் ஓவர், கம்மிங் ஆன் லீவ், சென்ட் கார் டு ஸ்டேஷன் வித் பிரதர் ஆஃப்டர்நூன், தங்கம். தங்கமா? தங்கத்துக்கு என்ன ஐயா? அட கடதாக்கில உள்ளது விவரமா சொல்லுங்க. அம்மா, உங்க பொண்ணு பட்டணத்துல படிப்பை முடிச்சு லீவ்ல வருதான். அவங்க அண்ணன வண்டியை பூட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லி தந்து கொடுத்து. என் பொண்ணா? ஆமாம்மா. என் தங்கமா? ஆமாம். என் தங்கம் படிப்பு முடிச்சுட்டாடா. அப்பா, என் மனசெல்லாம் குளந்துட்டு. நான் வர்றேம்மா. நல்லதப்பா. பவணமல, என் பொண்ணு பட்டணத்துல நல்லபடியா படிப்பு முடிச்சுட்டு வரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. நாம சின்ன பொண்ணுதான் படிப்பெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு வரணும்னு நான் தினத்தையும் சொல்லுவேனம்மா. பவணமல, வேலைக்காரனா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீயே ஒரு புள்ள மாதிரி வளர்ந்துட்ட. உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. என் மவன் செங்கோட ராவா பகலா நாயா உழைச்சு தன் கூட பிறந்த தங்கச்சி பட்டணத்துல படிப்பு முடிச்சுட்டு அப்படி வரணும் இப்படி வரணும்னு ஆகாசத்தை எல்லாம் தாண்டி கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தான். அவன் மனசு படியே அவன் படிப்பு முடிச்சுட்டு வந்த சேது கேட்ட உடனே என் கவலை எல்லாம் நீங்கிச்சப்பா. ரயில் அடிக்கு உண்மையா நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசும் தழைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. மணப்பாறை மாடு கட்டி தழைய போட்டு பாடுபடு ஜலக்கண்ணு. ஆத்தூர் கிச்சடி சம்பா, ஆத்தூர் கிச்சடி சம்பா பாத்து வாங்கி வெத வெதச்சி, ஆத்தூர் கிச்சடி சம்பா பாத்து வாங்கி வெத வெதச்சி, நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு ஜலக்கண்ணு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு ஜலக்கண்ணு. பல்ல காட்டுறீங்க, அட வேலையை பாருங்க. மருத நல்லா வச்சு மருத கிள்ள வச்சு அறுத்து போடு கலத்து மேட்டுல சின்ன கண்ணு, நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு. பொதிய ஏத்து வண்டியில புள்ளாச்சி சந்தையிலே, பொதிய ஏத்து வண்டியில புள்ளாச்சி சந்தையிலே, விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு. கேட்ட பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க ஆற நூறு ஆக்குவாங்க செல்ல கண்ணு. கேட்ட பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க ஆற நூறு ஆக்குவாங்க செல்ல கண்ணு, அவங்க ஆற நூறு ஆக்குவாங்க செல்ல கண்ணு. எத்தா சந்தி கட்டு மாடு மாதிரி ஓடி வர்ற வண்டியை பூச்சிக்கிட்டு போச்சிருந்தாங்க அம்மா. எதுக்குதா? சின்ன பொண்ணு பட்டத்துல பட்டு போட்டு ரயில்ல ஒருத்தன் சந்தி பட்டு போட்டு ரயில்ல வர. ஆமா, அப்ப நம்ம தேசத்துக்கு போடுதா? ஆமா. என்ன இப்படி துள்ளி குதிக்கிற? அப்படி என்ன சந்தோஷம் வந்துருச்சு?
பிறந்து வா பட்டத்துல படிச்சு போட்டு ரயில்ல வர்றாங்க நான் போய் அவளை டேக்குள்ள போய் கூட்டிட்டு வரதுக்கு போறதுங்க இந்த கிராமத்திலே சாட்சி படிச்சவன் என்ன பிறந்து வந்தாங்க ஆமா அவளை நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காத இந்த கிராமத்துல அதிகமா படிச்சு உன் தங்கச்சின்னு நினைக்கிறியே அது தப்பு வேற யாரு நம்ம பண்ணையாரு மகன் மச்சோ தயவு செஞ்சு சொல்றேன் அந்த பண்ணையார பத்தி மாத்திரம் இன்னொரு தடவை என்ற கிட்ட பேசாதே ஆமா செம்மாடா கோவிச்சுக்காதப்பா பண்ணையார் மகனும் பட்டத்துல தானே படிக்கிறேன் अम्मीटो அம்மணி வந்தான வீட்டுக்கு வாங்க ஆமா நேரா முடிஞ்சவன வரேன் பன்னியார் குடும்பத்துக்கு நம்ம செங்கோடன் குடும்பத்துக்கு என்ன விரோதம் தாத்தா அடே செங்கோட அம்மாவும் பன்னையாரும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிங்க அது தெரியும் இல்ல அது தெரியும் செங்கோட அப்பா பன்னையார்ட்ட பணம் கொஞ்சம் அதிகமாகவே கடன் வாங்கி இருந்தார் சொன்ன கடவுக்கு கட்ட முடியல பன்னையார் கேட்டு கேட்டு பார்த்தாரு ஒண்ணும் பாச்சா வலிக்கல செங்கோட அப்பன் கிட்ட கடனுக்காக வீட்டையும் காட்டையும் எழுதி வாங்கிட்டு நடுத்தருவிலே அலைய விட்டுட்டான் அந்த மனுஷன் ஒரு ஆத்திரக்காரன் அவமானம் தாங்க மாட்டாமே ராவோட ராவா புள்ள விட்டிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான் ஆனா அங்கம்மா ஒரு சாமார்த்தியக்கார அண்ணன் கிட்ட கையேந்தி பிச்சை கேட்காம தானாகவே ராவா பகலா உழைச்சி பிள்ளைகளை வளர்த்து காப்பாத்தினான் செங்கோடன் தலையெடுத்து தங்கச்சிய பட்டத்துல படிக்க வச்சான் இப்ப தாயார காப்பாத்திக்கிட்டு இருக்கான் ஆமா அப்ப என்ன தாத்தா இந்த மனுஷன் தான் எங்க இருக்கான்னு தெரியலையே ஏய் ஏண்டா வாயை பாத்துக்கிட்டு இருக்கீங்க வேலையை கவனிங்கடா अंकमा इपट दूर पड़पा डिजी नड़चिया मनुष्यों விழுந்து சிங்க கொஞ்சம் வாரமா போங்க இந்த உடை அந்த சர்க்கோசல்ல எங்க கிட்ட பேசாதே இந்த ஐயோ அந்த பாயஸ்கோப் எல்லாம் எங்க கிட்ட வெச்சிடாதே சும்மா நரட்டாத உள்ள சும்மா நரட்டாதியா அதோட பேச்ச நிறுத்தி போடு நீயும் நிறுத்தி போடு ஐய் தம்பி தம்பி சும்மா ரா இந்த புள்ள என்ன சொல்றா கேப்ப சும்மா ராங்கம்மா அட நீ சும்மா இருவல இந்த ஆள் என்ன சொல்றாருன்னு பார்க்கறேன் இந்த உள்ள என்ன ஐயோ தம்பி இல்ல தம்பி நம்ம போற சவிதி தகரா பண்ணிட்டு கே தரத்து குடு தம்பி நீ பாப்பா இன்னொரு நாளைக்கு இந்த தடுத்து பக்கம் வருவீங்களா அப்ப உன பேசிக்கிற பேசி அப்ப என்னைய பேசுறா இப்ப பேசேன் அட சர்தா போல்ல ஏன் ராஜா வாயர் நிறைய சாப்பிடுடா நிறைய சாப்பிட்டா தான் வளைஞ்சி பாடுபட முடியும் சாப்பிடுறா என் கண்ணு ஏன் மணி இவ்வளவு நேரம் கணத்து வீட்டுல இருக்கிற நெல்லை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வந்துட்டப்பா இவ்வளவு நேரம் அதுக்காக ஒண்ணும் நேரம் ஆகல பின்ன வண்டியில வரும்போது நடுத்தடத்துல ரெண்டு வாயாடி ஆம்பளைங்க சேர்ந்துகிட்டு வழிவிட மாட்டான்ட்டாங்க ஆள் விலகு அப்படின்னு சொன்னேன் அவ்வளவுதாப்பா இந்த விலை அந்த சொர்க்கோஸ் எல்லாம் என்ற கிட்ட பேசாத அப்படின்னு ஒரு ஆள் சண்டைக்கு வந்து தரப்பா அப்புறம் நான் சும்மா விடுவேனா இந்தையோ அந்த பயோஸ்கோப் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத அப்படி நல்லா மறைச்சிட்டு வந்துட்டப்பா சர்க்கோஸ்னா என்ன அப்படி அர்த்தம் சர்க்கோஸ் சர்க்கோஸ் அப்பா சர்க்கோஸ்னா என்ன அப்படி அர்த்தம்னு கேட்டா சர்க்கோஸ்னா நீ என் கூட ஃப்ரெண்டுக்கு வரியா அப்படி அர்த்தம் அப்பா அப்படியா சின்ன பயலே வை வரடி மருந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இல்ல சாப்பிட மாட்டேன்னு சொல்லி என்ன அப்படி நீ சும்மா இருக்க पुण्य मरने, पूरा उनके लिए, सबरा, सबरा ना, इन्हीं में, अप्पा अम्मा सोल रहे थे क्या करना, इन्हें, पढ़े, ये ना मनी चिन्ना पैरे इतनी मार्की बुटा, उनका अम्मा उशरोड़ा युद्ध पर, अब उर्रा मूँछ कूड़ा हड़ते वट के क्या कर अब मावनी
நீ மிரட்ட போறியா இல்ல உன்ன அவன் மிரட்ட போறானங்கறத பார்த்துட்டு நான் போறேன். மாமா மாமோய் ஒரே மாதிரி தாண்டா இருக்கும். நான் போயிட்டு வர்றேன், நீ மாட்டுக்கு தவிட வை, கோழிக்கு தீனிய போடு, ஆட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் வர்றேன். சரிப்பா. மாமோய் நீ கூப்பிடுற நீயும் மாமாங்கிற ஐயா கூப்பிடுற பக்கத்து கிராமத்தை இருந்துகிட்டு இந்த பக்கமே வர மாட்டேங்கிறீங்க. இருக்கு இப்படி அத்தி பூத்த மாதிரி வந்திருக்கீங்க. ஆமா அம்மா சாப்பிட்டேமா இருக்காங்க அப்பு இருக்காங்க. யார் கிராமத்துக்கு சாப்பிடுறீங்க அப்பு? வேண்டாம், நம்ம கிட்ட ஒரு அவசர சோழியா வந்தனு. என்ன தம்பி? என்ற கூட பிறந்த பட்டணத்துல படிச்சு போட்டு ரயில்ல வருதுங்க. அதை டேஷனுக்கு போய் கூட்டிட்டு வரதுக்கு நம்ம கிட்ட வில்லு வண்டி இரவல் வாங்கிட்டு போலான்னு வந்தனு. உனக்கு இல்லாத வண்டி அப்பு எடுத்துக்கிட்டு போ வரணு. நம்ம வீட்டு காளைய கூட்டிக்கிட்டு போறதே இல்லைங்க. என்ற காளை இருக்குதுங்க, வண்டி போதுங்க. வரணு வாபு. அட இவன் ஆறாய், அட மாமன் கிட்ட சொல்லி போட்டு வா. வரணு கூட பிறந்தவன காப்பாத்துறதுக்கு செங்கோடனை போல ஒரு பையன் இந்த கிராமத்துல பிறக்க முடியாது. ஏனுங்க அப்பனே, காலை மாட்ட வேண்டான்னு சொல்லி போட்டீங்க. இந்த கணத்தை சுமந்து யாரு இழுக்கிறது? இவன் ஆடுறா மடையா, என்ற வீட்டு சோத்தை குச்சிக்கிட்டு மாடு மாதிரி தின்னு போட்டு இழுக்கிறதுக்கு என்னடா இழுறா? பாரம் தாங்குது, பாரம் தாங்குதா, சாப்பாட்டுறாமா இழுறா. என்னப்பா யார் வந்தது, என்ன சமாச்சாரம்? அட என்ன மணி, பெரிய வாயாடி பொண்ணா இருக்கிய. என்னப்பா நீங்களே எப்படி சொல்றீங்க? சும்மா விளையாட்டுக்கிட்டா மணி. ஆமா யார் வந்தது? பக்கத்துக்கலாமா செங்கோட. செங்கோடம்பேட்டு என்ன சமாச்சாரம்? ஒருவேளை செங்கோடன் தங்கச்சியும் பட்டணத்துல இருந்து வருதோ என்னமோ. அதுக்கு மேல பேச்ச நவுட்டா நவுட்டலே. மணி அடிச்சு போட்டாங்க, சத்தம் போடாது புடிச்சுட்டு போடுவாங்க.
கிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்கணும். என்னன்னா? ஆமா, ரயில்ல. சரி, அப்புறம் கேக்குறேன் யார். அண்ணா, கிராமத்தை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. நடந்து பேசிக்கிட்டே போலாம். சரி சரி. டேய், ஓட்றா வண்டிய. சரிங்க. டேய், நில்லு. அட படிச்ச பயலே. நான் ஸ்டேஷனுக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். இப்போ என்னப்பா குடிமுழுகி போச்சு? குடிமுழுகி போச்சு நான் கேக்குறேன். வாட் இஸ் ராங் வித் யூ டாடி? யோ, என்னையா தாடி கிடின்னு பேசுறான்? உங்களுக்கு என்ன கோளாறு அப்பா அப்படின்னு இங்கிலீஷ்ல கேக்குறேன். கோளாறுன்னு இங்கிலீஷ்ல கேக்குறானா? இங்க பேச சந்தர்ப்பம் இல்ல, வீட்ல போய் பேசிக்கலாம். நீ இங்கிலீஷ்ல சொல்லு. திஸ் இஸ் நாட் தி ப்ராப்பர் டைம் டு டாக் திஸ் மேட்டர் அப்படின்னு தமிழ்ல சொல்றாரு. அங்க என்னடா பார்வை? அதோ பார், அந்த கிழக்கோடி காடு வரைக்கும் வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். ஏ பவளம்பல, ஏனுங்க நீ போட, நான் வர்றேன். ஆகட்டும் போங்க. அம்மணி, உன்ற கிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்கணும். என்னன்னா? ஆமா, நான் டேஷனுக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன், இப்ப என்ற மனசு எவ்வளவு கொதிச்சு போயிருக்கு தெரியுமா? என்ன விஷயம்னா? நீ அந்த பண்ணையார் மவனோட ஒரே பொட்டியில வரலாமா? அவன் கூட பேசலாமா? அவனை பார்க்கலாமா? நீ என்னதான் அவன் நமக்கு மாம மௌனா இருந்தாலும் நமக்கு விரோதி இல்ல, எனக்கு உள்ள மான மறுவாதியில உனக்கு பங்கு இல்ல. விவரம் தெரியாம கோவிச்சுக்காதீங்க. உங்க தங்கச்சி அப்படி எல்லாம் நடக்கவே மாட்டான். நடந்த சங்கதியை கேளுங்க. மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ரயில்ல ஒரு இடம் நிர்ணயிக்க சொல்லியிருந்தேன். அதே போட்டியில பண்ணையார் மகனும் இருந்தாரு. வண்டி புறப்படுற நேரம் நான் என்னன்னா செய்யறது, நானும் அதுலயே வந்துட்டேன். ஆனா பண்ணையார் மகன் கிட்ட நான் பேசவே இல்லை, அவர் முகத்தை நான் பார்க்கவே இல்லை. உங்க எண்ணத்துக்கு மாறா நான் நடக்கவே இல்லைண்ணா. உங்க தங்கச்சி நான் போய் சொல்லுவேன்னா உங்களுக்கு விரோதினா எனக்கும் விரோதி தானண்ணா? அதுதான பார்த்தேன், செங்கோட தங்கச்சியா கொக்காட்ட. கோபத்துல உங்க கண்ணு செவந்து போயிடுச்சு, அதனால இந்த கண்ணாடியை போட்டுங்க, குளிர்ச்சியா இருக்கும். அய்யோ, சுடும் சுடும் எனக்கு. இல்லண்ணா, குளிர்ச்சியா இருக்கும், போட்டுங்க. என்ன மிட்டாய்? ஆரஞ்சு மிட்டாயா? என்ன காகிதத்தை சுத்திருக்கான்? சமைச்சிட்டீங்கம்மா? என்னண்ணா? கருப்புட்டி கருப்புட்டி மிட்டாய் மிட்டாய் சின்ன மிட்டாய் வச்சிருக்கியா? நிறைய வச்சிருக்கேன், வீட்டுல போய் தரேன். வாங்க. போய் படிச்சவரே சின்னைய சமா நல்லவரே. கிட்டே ஜெலுஜலுமே சிங்காரம் பண்ணிக்கிட்டே, ஜெலுஜலுமே சிங்காரம் பண்ணிக்கிட்டே, காலி சட்ட மேல சட்ட கச்சிதமா போடுகிட்டு. சீமைக்கு போய் படிச்சவரே சின்னைய சமா நல்லவரே. போய் படிச்சவரே சின்னைய சமா நல்லவரே. ஏழைக்கு துணையா இருப்பாரு, இன்னமும் நிறைய கொடுப்பாரு. ஏழைக்கு துணையா இருப்பாரு, இன்னமும் நிறைய கொடுப்பாரு. வாழையடி வாழையாக வந்த நம்ம பண்ணையாரு. சண்டா போட மாட்டார், வந்த சண்டை விட மாட்டார். போடு. சீமைக்கு போய் படித்தவரே சின்னைய சமா நல்லவரே. சீமைக்கு போய் படித்தவரே சின்னைய சமா நல்லவரே.
கிட்டே நிசம் இருக்கு, அறிவு இருக்கு, ஐயா கிட்டே அழகு இருக்கு, தெரியிருக்கு, ஐயா கிட்டே நிசம் இருக்கு, ஜெயம் இருக்கு, ஐயா கிட்டே ஜெயம் இருக்கு, பயம் இருக்கு, ஐயா கிட்டே பவர் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, தீமைக்கு போய் படித்தவரே. உலகத்துல ஒருத்தருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. நம்ம கிராமத்துல எம்புட்டு பொம்பளைங்க இருக்காங்க, எந்த பொம்பளைக்காவது ஒரு தலையில ரெண்டு சடை போடணும்னு ரோசனை வந்துச்சா? நம்ம கிராமத்துக்கு கலக்கோட்டரே வந்தாலும் சரிங்க, நின்னு கோடை வரத்துல பேசறதுக்கு நம்ம சின்ன பொண்ணு ஒண்டிக்கு தானுங்க தெரியும். ஏமா ஏமா, அம்மி கையில வச்சிருக்குதுல இந்த கண்ணு கண்ணாடி, அதை நான் போட்டு பார்த்துருக்கு, பச்சை பசேல்னு குழு குழுக்குதுங்க. அம்மா, இந்த மாதிரி அண்ணன் பேசுறத கேட்கணும் கேட்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தம்மா. என் ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்து ஊரே திருஷ்டி வச்சிடும். இதை விட ஒரு பெரிய செய்தி நடந்துங்க, உங்களுக்கு தெரியுங்களா? என்னடா அது? தேசனை விட்டு நம்ம சின்ன பொண்ணு வரும்போது. ஏன்பா, என்ன நடந்தது? ஒண்ணு இல்லை தம்பி, சொல்லிட்டுங்களா? சும்மா கேணம், நீங்க சும்மா இருங்க, விஷயத்த சொல்லேன்பா. ஏமா, தேசனை விட்டு சின்ன பொண்ணும் தம்பியும் வரும்போது நம்ம ஊருக்காரங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுங்களா? என்ன பேசிக்கிட்டாங்க? அச்சாப்பா, பாடுபட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அண்ணன், பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்த ஒரு தங்கச்சி, இவங்க ரெண்டு பேரையும் பெத்த அங்கம்மா தான் மக்களை பெத்த மவராசின்னு உங்களை ஒசத்தியா பேசிக்கிறாங்கம்மா. எல்லாம் என் பையனுடைய புத்திசாலித்தனம் தான். என்ன செய்யற, இதெல்லாம் பாக்குறதுக்கு இவங்க அப்பாவுக்கு கொடுத்து வைக்கல. வீடு நிறைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல அவரும் இங்க இருந்தா எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும். அம்மா அம்மா, அழுவாதீங்கம்மா, நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவனுங்க. நீங்க அழுவுறதையோ மனசுக்கு சங்கடப்படுறதையோ என்னால பார்க்க முடியாது. இல்லடா கண்ணு, நான் அழுவலடா சாமி, நான் அழுவல. ஐயா எங்க தானுங்க போனாரு? எங்கே போனாரு? அந்த கடவுளுக்கு தான் தெரியும்பா, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அம்மா, அப்பா உயிரோட இருந்தா எப்படியாவது நம்ம வந்து பாக்கணுங்கிற ஆசை இருக்காது அம்மா? அதுதான்மா எனக்கு புரியல. ராவோட ராவா வீட்டை விட்டு போனவர் எங்கேயாவது இருக்கிறாரோ, இல்ல உசுரா மாச்சுக்கிட்டாரோ?
சின்ன பொண்ணு இன்னைக்கு தான் பட்டணத்துல இருந்து வந்திருக்குதே எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இந்த நேரத்துல ஏமா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அம்மணி பாத்தியா ஐயன் ஊரை விட்டு போனதுக்கு அம்மா இப்படி அடிக்கடி புலம்புறதுக்கு காரணம் யாரு புரியுதா அந்த பண்ணையார் தான் அத ஒன்றை மனசுல போட்டு வச்சுக்க மறந்து போடாது நம்ம ஆம்பள தைரியம் இல்லாம ஊரை விட்டு போனது அடுத்தவங்களை எதுக்குப்பா அனாவசியமா பேசணும் சரி இப்ப எதுக்கு அந்த பேச்சு வாங்க சாப்பிட போலாம் பவளமல்ல அந்த படுக்கை அவரு ரெண்டு அடப்பம் மாதிரி போட்டு அவுத்து தொலை அவுக்கு தெரியல என்னமணி ப்ளீட்ட போட்டு கட்டி வச்சு போட்ட எப்படி அவுக்கு அப்படி இல்லடா அட குச்சி இருக்கா நான் நினைச்சது இல்ல என்னமணி ஆம்பளை போட்டுக்கிற கால்ச்சர் ஆகியெல்லாம் நீ வச்சிருக்க பட்டத்துல படிக்க போகும்போது பொண்ணு ஆம்பளை உடுப்பு போட்டுக்கோ வா பவனமலை நீ பேசாம இரு அண்ணே நான் ஒன்னும் வரல எனக்கு இன்ன கம்பார்ட்மெண்ட்ல தனியா ஒரு சீட் ரிசர்வ் பண்ணிட்டு தான் வந்தேன் என்ன சொல்றான் தமிழ்லயும் சொல்லுவாரு கேளுங்க அப்பா எனக்கு இன்ன தனியா ஒரு இடத்தை நிர்ணயம் பண்ணிட்டு தான் வந்தேன் வண்டி புறப்படுற சமயம் அந்த பெண்ணுக்கு இடம் கிடைக்கல போல இருக்கு பாவம் வந்து நம்ம வண்டியிலே உட்கார்ந்துடுது வண்டி புறப்பட்டாச்சு என்ன பண்ண முடியும் கீழே புடிச்சு தள்ளிட முடியுமா வண்டி என்ன நம்ம பாட்டை விட்டு சொத்தா அதுக்கு மேல பேச்ச நவுட்டாது உன்னை என்னை பத்தி பேசு உங்க பாட்டனை பத்தி ஒரு பாயிண்ட் நீ பேசக்கூடாது என்னங்க சின்னையா தான் அந்த பொண்ணோட சேர்ந்து நான் வரலேங்கிறாரு அப்புறம் என்னத்துக்கு அந்த பேச்சு இருக்கிறீங்க எடுத்து தூர ஏறிங்க காடுவட்டி எரிஞ்சிட்டையா என்னையா வெந்நீர் ஆறி போகுது இந்தாங்க என்ன பிள்ளது மத்தியான நேரத்துல வேப்ப கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு நான் டெய்லி டூ டைம்ஸ் பிரஷ் பண்ணுவேன் பாபாய்க்கு தெரியும் இல்ல என்னையா சொல்றான் தினமும் ரெண்டு தடவை பல்லு வளர்க்குவேங்கிறது பாபாய்க்கு தெரியுங்கிறார் மூளை இருக்கா எனக்கா உனக்கு தான் இல்லையே போனுக்கு ஏனுங்க யோ இந்த பய படுத்த முன்ன தானே ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பல்ல பல்லு என்னத்துக்கு யாகும் தெரியும் வச்சே பாபாய் அவரே ஐயா என்ன வேணும் என்ன எப்படி இருக்கற நல்லா இருக்கேங்க ஐயா வெளியே ஆட்டம் பாட்டம் ஒரே கலையபரமா இருந்தது ஐயா வாங்க ஐயா ஆடுவட்டி பாவாய் வேலைக்காரியா இருந்தாலும் நம்ம வீட்ல புள்ள மாதிரி வளர்ந்துட்டான் இந்த பையனும் அவளை கண்டா கூட பிறந்த பிறப்பு மாதிரி வம்பு பேசிக்கிட்டே இருக்கா ஐயா ஆமாங்க ஆமாங்க ஆனா உண்மையா பாடுபடுறதுக்கு இன்னொருத்தி பிறக்கணும் இந்த மாதிரி உண்மையா பாடுபடுறவங்க கிடைக்கிறது ரொம்ப ரேரப்பா ஏறாவது கலப்பையாவது என்னடா பயல நீ பேசுறத ஒண்ணுமே புரிஞ்சுக்கிற முடியல சாரி ஃபாதர் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸோட மூவ் பண்ணும்போது சதா இங்கிலீஷ்லயே பேசுறதுனால அதே ஞாபகத்துல பேசிட்டேன் ஏன் என்ன இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா கசகசன் இல்ல கழட்டி போட்டு வெந்நீர்ல விழுந்து எந்திரி போ பாபாயே பெட்ல இருந்து படுக்கையை விரிச்சு ஒரு வேஷ்டியும் துண்டும் எடுத்துட்டு வா சரியா ஏண்டா பயல ஒரு பேச்சு பட்டணத்துல இந்நேரம் பள்ளிக்கூடத்துல இருப்பியா இல்ல படிச்சுக்கிட்டு இருப்பியா என்ன கேள்வியப்பா இது படிச்சவன் சொன்னியா பதில் சொல்லு பாப்போம் சொல்லுங்க படிச்சுட்டு இருந்தா என்ன பள்ளிக்கூடத்துல இருந்தா என்னப்பா படிச்சவன் ஜெயிச்சா படிச்சவன் ஜெயிச்சுட்டான் ஐயா இது என்ன கூத்தா இருக்குது சின்னையா படுக்கையில புடவையும் ரகசியமா இருக்குது உனக்கு வாங்கிட்டு வந்தானே என்னமோ இல்ல ஐயா என்ன படைச்சா இருக்குது படைச்சா என்னடா அது இன்னையா காலேஜ் நாடகத்துல பொம்மநாட்டி வேஷம் கட்டி இருப்பாரு ஐயோ ஐயோ எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரனாக்குறீங்களே என்னடா அது ஆளுக்கு ஒரு மாலையை கையில கொடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தீங்களே புத்திசாலிங்க ஆமா அவங்க செய்த வேலை இது என்ன வேலை செஞ்சாங்க என் பேட்ட அங்க விட்டுட்டு இதுக்கு மேல சொல்லணுமா சொன்னா தானே புரியும் அந்த பொண்ணு மெட்டி எங்க கொண்டு வந்துட்டாங்க எந்த பொண்ணு பேர் சொன்னதா கோச்சுட்டீங்களே அதான் ரயில் என் கூட வரல பாவாயி தலையை சுத்தி அந்த பொண்ணு வீட்டுல போட்டுட்டு
மரியாதையா பையன் படுக்க வாங்கிட்டு வந்து சார். ஓடு ஓடியா ஓடிட்டு பசங்க, அறிவு கட்ட பசங்க, யார் படுக்க என்ன படுக்க எந்த படுக்கன்னு விலாவரி தெரிஞ்சுட்டு தூக்கிட்டு போவானா குருட்டு பயலுக்கு. இதே கேள்வி அவங்க உங்களை திருப்பி கேட்டா போதும். அதுக்கு மேல பேச நவுட்டாத. எப்படி நவுட்டாத? என்ன நவுட்டல? பண்ணையார் மகனுக்கு தான் படுக்கணும் பிரத்தியார் படுக்கணும் கொஞ்சம் கூட அடையாளம் தெரியாதியா போச்சு. படுக்கையாயுது பாராங்கல் மாதிரி பத்து விட்டு அழுக்கு முட்ட கணம்ல இருக்குது. கண்ணன் கெட்டா போச்சு. ரயில விட்டு இறங்கினதும் யார் விட்டு படுக்க இறங்கினாலும் எடுத்துட்டு ஓட வேண்டியதானா? என்ன வரணும் இந்த படுக்க உன் கைக்கு வராது. படுக்கை தொடாத போயா, எனக்கு எடுத்துட தெரியும். ஆளா பரு மூஞ்சி மொகர கட்டை.
பார்த்துன்னு பார்க்கணும், நின்னுதெல்லாம் நிமிந்து பார்த்து நேர் வழியே நடக்கணும், சொந்த பேச்ச கேட்கணும் கேட்கணும், நீங்க சொந்த பேச்ச கேட்கணும் கேட்கணும். என்ன யாருன்னு தெரிஞ்ச தெரிஞ்சுக்க வேண்டிய தாழ்வைகளும் அவசியம் இல்லை. இவ பெரிய கோடீஸ்வரம் விட்டு போவா, துட்டாம இல்ல துட்டு கடாய படுற பெரிய சீமையில கிடந்த கடாயி விளையாத கீரை ஆட்டத்தூட்டு போய் கசாப் கடையில போட்டு போடுவான். ஆமா அடடே நடக்காது. ஓ, எங்க மாமனையா? அவங்க போய், அட மாமா போயில, உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் கட்டி தருவியா இல்லையா அப்படின்னு வெட்டி நாப்புல ஒரு வார்த்தை கேளுங்க. அவன் சரின்னு போச்சு, இல்லைன்னா நேரா வந்து எங்கிட்ட சொல்லுங்க, நான் அவனை பாக்குறேன். இது சரியான யோஜனை தாண்டோ? இப்பயே போறேன். எதுக்காக வேண்டி நான் உங்ககிட்ட வந்தேங்கறத மறந்துட்டீல? என்னடா, காலையில இருந்து கையில காலனா கிடையாம சுத்திட்டு இருக்கேன். அப்படியா? சரி, இதான் எச்சு கரும்பு தான் நிச்சம். அது இனிக்குண்டா? நீ தொட்ட அதுவும் கசக்கண்ணு போட. சரி, கிடையாது லாபம். அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா.
சொந்தம் எண்ணியே வாழ்வில் கொண்டோம் காதலே என் ஆசை தங்கமே நேசம் மாறுமா சொந்தம் எண்ணியே வாழ்வில் கொண்டோம் காதலே என் ஆசை தங்கமே நேசம் மாறுமா பகையாலே காதலே அழியாது கண்ணா பகையாலே காதலே அழியாது கண்ணா பண்போடு நாமே இன்பம் காணுவோம் நாளுமே பாரிலே உண்டு சேர்ந்த அன்பு மாறுமா உன்னை காதல் மாறி கண்ணே உன் போலவே மண்ணிதிலே வேறு பெண்ணேதமா அழியாத அன்பிலே இணைந்தோமே ஒன்றாய் அன்போடு நாமே இன்பம் காணுவோம் நாளுமே பாரிலே ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உன்னை காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா அக்கா உலகத்துல சொந்த பந்தம் இல்லாவிட்டாலும் கூட காதலர்களா மாறிய பிறகு சுதந்திரமா அவங்க நினைச்ச நேரம் எங்கேயும் நிம்மதியா சந்திச்சு பேசிக்கிறாங்க ஆனா கல்யாணம் செய்துக்க போற முறையில நாம ரெண்டு பேரும் பிறந்தும் கொஞ்ச நேரம் சந்திச்சு பேசிக்க கூட சந்தர்ப்பம் இல்லாம இருக்கும் காரணம் காரணம் வேற கேக்குறீங்களா உங்களுக்கு உங்க அப்பா தான் எதிரி உனக்கு உங்க அண்ணனே வைரி அத்தா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை சச்சரவு குறைஞ்சிருக்கும்னு தானே நம்ம பீச்சில பேசிக்கிட்டோம் ஆமா பேசிக்கிட்டோம் வாஸ்தவம் தான் ஆனா இங்க வந்து பார்த்ததுல விரோதம் தான் ரொம்ப ஸ்பீடா வளர்ந்திருக்கிற ஒழிய சமாதானம் ஒரு இஞ்சு கூட வளர்ந்ததா தெரியல இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவு என்னத்தான் அதை நாம தான் நிர்ணயம் பண்ணணும் எப்படி அப்படி திடீர்னு முடிவு சொல்லக்கூடிய விஷயமா இது நல்லா யோசனை பண்ணி நிதானமா தான் பதில் சொல்லணும் ஆமா நீங்க நிதானமா முடிவு சொல்றதுக்குள்ள எனக்கு வேற மாப்பிள்ள பார்த்து கல்யாணமே செய்துடுவாங்க போல இருக்க கண்ணு கழகான புருஷன் ஆயிருந்தா நீ கல்யாணம் செய்துக்க வேண்டியதானே அதுவும் அப்படிங்களா அப்போ உங்களுக்கு ஒரு பொருத்தமான பொண்ணை பார்த்துட்டா அந்த நிமிஷமே தாலியை கட்டிட்டு தம்பதி சமயதரா அடுத்த நிமிஷமே உன் முன்னாடி வந்து நிப்போம் ஓஹோ காமெடி பேசுறீங்களா இல்ல நகைச்சுவேன் ஐயோ தங்கம் அத்தா அன்பா நாம பேச அர நாழிகை கிடைக்கிறதே அபூர்வம் அதுலயும் எதுக்கு இந்த அர்த்தம் இல்லாத பேச்சு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க தங்கம் ஐ வில் சே மை ஒபினியன் டெஃபினிட்லி ஐ அம் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் தி சேம் ஃப்ரம் யூ இஸ் இட் ஓகே டாடி போதும் சும்மா தமிழ்லயே பேசு தங்கம் என்னுடைய முடிவான அபிப்பிராயம் என்னன்னா ஒவ்வொருத்தர போல லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடக்கூடாது பெத்து வளர்த்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது மனசு வெறுத்து தற்கொலைங்கிற கட்டத்துக்கு போயிடவும் கூடாது நாம வேற ஏதாவது புது முறைய கையாளணும் எப்படி என்னத்தாது சண்டை சச்சரவில் இருக்கிற நம்ம ரெண்டு குடும்பமும் சமாதானமாகி அவங்களே சம்மதிச்சு நமக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இதுதான் என் திண்ணமான முடிவு அப்புறம் உன்னுடைய அபிப்பிராயம் எப்படியோ மனப்பூர்வமா உங்க அபிப்பிராயத்தை நானும் வரவேற்கிறேன் இதுதான் நல்ல முடிவு வெரி குட் தங்கம் வெரி என்னப்பா ஏன் மௌனமா இருக்கீங்க என்னதான் மிமிக்ரி பண்றீங்க ஐயா நீங்க தான் பழிச்சு காட்டுவீங்களா ஏப்பா பேசாம இருக்கீங்க என்ன சொல்லுங்க தான் பேசலாம் பேசலாம் வயது பையன்கிட்ட நீ தான் வந்து வெக்கமெல்லாம் பேசினா ஏ மௌனம் பதில் பேசுவானா அவன் ரோஷக்கார மௌன் பிள்ளை ரோஷக்கார மவன் அப்பா என்னப்பா வாங்க என்ன வயசுக்கு வந்த பொண்ணு அடக்கோடக்கம் இல்லாம வளர்த்திருக்கானேன்னு ஊடு ஊடா பேசி உங்க அண்ணன் மானத்தை பார்க்க போறாங்க உள்ள பார்க்க போறாங்க என்னப்பா இது பாக்குறவங்க எல்லாம் பரிகாசமா பேசணும் பரிகாசமா இல்லடா பரிகாசமா பேச மாட்டான்
அலைக்கு வசந்த பையனை கட்டி போட்டு வளர்க்கலையேன்னு உங்க அப்பா மௌத்துல காரி எடுத்து என்ன நீங்க கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாம அர்த்தம் கிட்ட தரமா நடந்துகிட்டீங்க நடந்து போட்டு எனக்கா புத்தி சொல்றதுக்கு என்ன தகுதியா இருக்கணும் உனக்கு உன்னை பாடுபட்டு பட்டத்துக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சது இழுத்தாரம்ல சொல்லு வளர்த்து சீரா படிக்க வச்சு ஏப்பா இப்படி எல்லாம் சத்தம் போடுறேன் என்ன நடந்தது நடந்தது என்ற வாயால எப்படி சொல்ற சரி 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 எதுவா இருந்தாலும் நாலு பேர் நடக்கிற தத்துல ஒரு வயசு பொண்ண நிறுத்தி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறது நல்லாவா இருக்கு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் வேணுங்கிற புத்திமதியை சொல்லு அதுதான் என் மனசுக்கு நல்லதா படுது அப்பா உன் இஷ்டம் அம்மா கிட்ட சொல்லி என்ன செய்யற அண்ணன் இப்படி அர்த்தம் இல்லாம கோபப்படுதுமா உங்க அண்ணனுக்கு படிப்பு தான் இல்லையே தவிர புத்தி கெட்டவன் மாத்திரம் நினைச்சு போடாதா அப்பா நீ ஆத்திரப்படாதேடா தங்கம் என்ன விவரம் என்ன நடந்தது சொல்லம்மா அவ எங்கக்கு சொல்ல போறா பரவாயில்ல சொல்லு சொல்லம்மா அம்மா நம்ம வயலை எல்லாம் சுத்தி பார்க்க போயிருந்தேன் அதே சமயம் அந்த பண்ணையார் மகனும் அந்த பக்கம் வந்திருந்தாரு என்ன பார்த்துட்டு என்ன தங்கம் நம்ம ரெண்டு குடும்பத்திலையும் விரோதம் வளர்ந்துகிட்டே போகுதே நம்ம என்னைக்கு ஒத்துமையா இருப்போம்னு கேட்டார் அதுக்கு நான் சொன்னேன் அதுக்கு முடிவு என்னால எப்படியாத்தான் சொல்ல முடியும் நம்ம ஐயன் ஊரை விட்டு போறதுக்கு காரணமா இருந்த அந்த பண்ணையார் மாவன போய் அத்தான்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கம் இல்ல மானம் இல்ல உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடல செங்கோடனுக்கு நீ தங்கச்சி இல்ல அங்கம்மா வகுத்துல நீ பிறக்கல செங்கோடா என்னடா வரமுறை கட்டலடா அப்பா நடந்துடுச்சு என்னங்க நடக்கணும் சரி சரி விவரம் பூரா கேக்குற வரை நீ கொஞ்சம் பேசாம இரு பேசாம இருக்க கேளுங்க அப்புறம் என்ன நடந்துது சொல்லு கேளுங்க இவ்வளவுதாமா நாங்க பேசினது அதே சமயம் அந்த பக்கம் வந்த பண்ணையார் என்ன பார்த்துட்டு என் மகனை மயக்கிறையா கட்டிக்க பாக்குறையா ஒரு காலம் நடக்காதேன்னு அர்த்தம் இல்லாம திட்டுனார் அப்பதான் அண்ணன் அங்க வந்தது பண்ணையார் என்ன திட்டாரேங்கிற ஆத்திரத்துல அண்ணனும் கண்ணா பின்னான்னு அவரை பேசிச்சு நாலு பேர் பார்த்தா அசிங்கமா தானமா இருக்கும் இல்லையா பின்ன அதுக்காக அண்ணனை சமாதானப்படுத்தி நான் கூட்டிட்டு வந்துட்டேன் தன்னையார சமாதானப்படுத்தி அவரு கூட்டிட்டு போயிட்டார் இவ்வளவுதாமா நடந்தது மற்றபடி அண்ணன் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு தப்பா நடக்கல நடக்கவும் மாட்டேன் தவறா நினைச்சுக்கிட்டு அண்ணன் சும்மா என் மேல கோபப்படுதுமா இவ்வளவுதானே அப்பா செங்கோடா நீ யாத்திரப்படும்படியா நம்ம பொண்ணு அப்படி ஒண்ணும் நடக்காது அப்படியே அந்த பண்ணையார் மக வந்து பேசுனதுலதான் என்ன தப்பு அந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு என்ன கெடுதல் செய்தான் என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க தங்கத்தை பத்தி அம்மா தானே நீங்க உங்களுக்கு மான ரோசம் இருக்குவா போகுது விவரம் கேட்ட பயலே பெத்த தாயை பேச்சு பேசுறதுக்கு இந்த ஊர்ல உனக்கு யாரா புதுசா கத்து கொடுத்தா அந்த பொண்ணு நான் ஒண்ணும் தப்பா நடக்கல இனிமே நடக்கவும் மாட்டேன்னு சொல்றேன் அப்புறம் பேசிக்கிட்ட போறாத என்ன அர்த்தம் அண்ணா அண்ணா நீ கூப்பிடாதேம்மா ஒரு தாய் மகளை கண்டிச்சதுக்காக அவன் கோவிச்சுக்கிட்டு போனான்னா அவன் எத்தனை நாளைக்கு நிப்பான் போட்டும் அவன் புத்தியில அவன் நடந்துகிட்டு தவறன்னு படுற நிக்கி வரட்டும் என்னைக்கு இப்படி பேசாத அண்ணனே எனக்காக என்னென்னமோ பேசிட்டு இல்லம்மா என் வார்த்தைக்கு எதிர் வார்த்தை பேசாதம என்ன இன்னைக்கு என்னென்னமோ பேசிட்டானே அம்மா இப்ப இப்படி பேசுறீங்களே அண்ணன் வீட்டு விட்டு போய் வராமையே இருந்துட்டா அது உங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமாம்மா முடியாதம்மா முடியவே முடியாது பத்து மாசம் சுமந்து பெற்றம்மாக கஷ்டப்படுறது எந்த தாயாரையும் பார்க்கவே முடியாதம்மா அம்மா அம்மா கண்ணு தங்கம் உங்க அண்ணன் பிறந்ததுல இருந்து நான் கோபமா ஒரு பேச்சு கூட பேசுறது இல்ல இன்னைக்கு அடிச்சே போட்டேம்மா இன்னைக்கு அடிச்சே போட்டேன் என்னங்க முகமெல்லாம் இளைச்ச மாதிரி தெரியுதுங்க என் முகமே அவ்வளவுதான் ஐயா அவ்வளவுதான் இல்லீங்க ஏதோ விலாவது இருக்கு காடுவட்டி என் மூளைய கலங்கி போயிருக்கியா கலங்கி போயிருக்கு ஐயோ காலையில நல்லா இருந்தீங்களே காடுவட்டி அதுக்கு மேல ஒரு பேச்ச கூட நவுட்டாதே நவுட்டலே காடுவட்டி ஐயா இந்த அநியாய அக்கிரமம் எங்கேயாவது நடக்குமா ஐயா நடக்குமா என்னங்க நீ நியாயஸ்தன் தான் நியாயம் சொல்லு நம்ம பைய கண்ண இருக்கானே அயோக்கிய பைய பொண்ணு தங்கம் இல்ல அதோட சோழ கொள்ளை இல்ல அங்க கொஞ்சம் குழாறிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே என் திரையணமே கொதிச்சு போச்சுயா கொதிச்சு போச்சு இதுக்காக நான் பெத்தே வளர்த்தே அவனை பட்டத்துல படிக்க வச்சேன்
எனக்கு வந்த வாத்திரத்துல அந்த பயலை அப்படியே மிதிச்சு தூக்கி எறிஞ்சலாம்னு பாக்குறேன். ஐயோ சின்ன எஜமா எங்க பாரு வர்றானு பயப்படாதீங்க. எங்க நிக்கிறான் பயப்படாதீங்க. சின்ன எஜமா வரல, அவரு கூட இப்படி நடக்கிறாரான்னு கேட்க ஆரம்பிச்சனுங்க. ஆமாயா ஆமா, சண்டால போய் இப்படி நடக்கிறாங்க. கடுவட்டி இந்த பயன் அந்த பொண்ணு பார்க்கப்படாது, பேசப்படாது, மனசார கூட நினைக்கப்படாது. இதுக்கு ஒரு வழி சொல்லியா? வழி சொல்லியா? ஒரு வழி சொல்றேனுங்க. நீங்க செவனேன்னு இருங்க, எதையும் கண்டுக்கிறாதீங்க, நடக்கிறது நடந்தே தீரும். இதுதான் யோசனையா? விளையாடுறியா? கோவிச்சுக்காதீங்க. அத்தை மகளையும் தாய்மாமன் மகனையும் சிரிக்க முடியுங்களா? ரத்த பாசம் விட்டு விடுங்களா? இதுக்கு நீங்க குறுக்க நிக்கலாமா கேட்டுக்கிறேன். காடுவெட்டி கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள முன்னாள் ஓடு. எப்பவோ நடந்த விரோதங்க, இந்த குழந்தை காலத்திலேயாவது சமாதானம் ஆகக்கூடாதா? என்ன இருக்கியா நீ? இருக்கேனே. போல போலீங்க. ஐயா ஐயா எல்லாம் கருப்பா. ஐயா என்னடா செய்தி? எங்கடா வந்த? என்னத்த சொல்ல போறங்க? பொண்ணு சொல்லவானா? ஐயா சொல்ற சொல்லு. என் மகன் சுப்பனுங்க, என் விரோதி வேலை போயிருந்தீங்க, அவன் மகளை கூட்டிட்டு போய் எனக்கும் தெரியாம யாருக்கும் தெரியாம நம்ம தரவட்டி முனிய போகோ இல்ல, நாலு பயிரளை வச்சுக்கிட்டு அவ கழுத்த தாலிய கட்டிவிட்டான். ஐயா கட்டிவிட்டானா? கட்டிவிட்டான். இது ஐயாட்டு சொல்லி கொஞ்சம் நியாயம் வழங்க சொல்லுங்க. யாருறாவன்? அவர் மூலையும் இதே கேஸ்லதான் உருகி போயிருக்காரு. உனக்கு எங்கடா நியாயம் வழங்க போறாரு? ஏண்டா டேய், உலகம் இருக்கிற இருப்பு தெரியாம ஏண்டா இப்படி திமிரு பிடிச்சு போய் தெரியுறீங்க? ஏண்டா நான் சொல்றாப்ல கேளு. உன் பையனை கூப்பிடு, அந்த பொண்ணையும் கூப்பிடு, நிக்க வை, பதினாறும் பெத்து பெருவாழ் வாழ்ங்கன்னு வாழ்த்துட போட. என்ன தெரிந்தா ஐயா காதல இந்த சேரியை கொஞ்சம் போடுங்களேன். கொஞ்சம் கூட போட முடியாதுடா, போட. என்ன அது முட்டாப்பய? முடிஞ்சு போன விவகாரத்துக்கு பஞ்சாயத்து எதுக்கு? நீங்க தான் சொல்லுங்க. மாப்பிளையும் பொண்ணும் சம்மதப்பட்டு கல்யாணம் ஆன பிறகு எதுக்கு நாய் மாதிரி கத்துறது? யாரையா சொல்றேன்? வந்தவனை தான் சொல்றேன். நீங்க மனசை திடப்படுத்திக்கிட்டு ஒரு முடிவு கொடுங்க. முடிவா தாயா சொல்றேன்? அந்த அங்கம்மா மகன் செங்கோடன் தங்கச்சி தங்கம்மா கழுத்துல இந்த சங்கிலியப்ப மகன் தாலிய கட்டியே தீரணும். என்ன உள்ளதே? ஒண்ணும் இல்லையா, நம்ம கண்ணுக்குட்டி காயத்தை அவுத்துக்கிச்சு, இருளங்கிட்ட கட்ட சொன்னா மாட்டேங்கிறான், கட்டியே தீரணும்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் வேலையை கேளு. என்னடா சொல்லுங்களே, ரங்கம்மாள எனக்கு இந்த மாசமே கல்யாணம் பண்ணி வைக்கணும். காலாடித்தனத்துல தலைதெரிச்ச பயராச்சரி உனக்கா என் பொண்ணை கொடுக்கணுங்கிற? இனி அந்த பேச்செல்லாம் என் காதல விடாது. நம்ம கிட்ட வெட்டு ஒண்ணுதான், துண்டு ஒண்ணுதான். ரங்கம்மாட இன்னும் ஒரு மாசத்தவணையில எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அப்புறம் என்ன நடக்குமோ ஏதாகுமோ. யாருக்குடா இந்த பூச்சி காட்டுறேன்? உன்ன போல வளர்ந்த பயல இந்த கிராமத்துல எத்தனை பேரை பார்த்திருப்பேன்? தராதரம் கட்ட பயல, தங்கமே பித்தளையானாலும் கவுடே உமியானாலும் ஓன் தாலி ஏறாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறேன். என்ன பயிர்? அப்புறம் மாமங்கிட்ட மருமகன் காட்டுற மரியாதையை பாத்தியா? என் பொண்ணுக்கு கூட அவரை கண்டா எட்டிக்க மாதிரி அந்த பய கலக்குறான். ஏன் அப்படி ஒரு மாதிரியா இருக்க? மனசு ஒண்ணு சரியில்லைங்க மாமா. என்ன அப்படி? ஒண்ணும் இல்லைங்க. என்ற பிறந்த மேல உள்ள கோபத்துல அம்மா கிட்ட ஒரு பேச்சு தப்பா பேசி போட்டனுங்க. இதுவரைக்கும் அம்மா என்ன சீன்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. இன்னைக்கு என்ன அடிச்சு போட்டாங்க. அம்மா கோபம் தீர்ற வரைக்கும் வீட்டிலே இருக்க வேணாம்னு வெளியேறி வந்துட்டேனுங்க. என்ன அப்படின்னு இதுக்கா வருத்தப்படுற? குடும்பம் இருந்தா பெரியவங்க ஏசுறதும் பேசுறதும் சகஜம்.
ஒன்றும் கவலைப்படாத. ரங்கம்மா அம்மணி தாகத்து கொண்டா? வேண்டாம், உச்சி பொழுதாகி போச்சு, வீட்டுக்கு போறணும். இது அப்பன அன்னைக்கு கூட இப்படிதான் சொல்லிட்டு புறப்பட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். வேண்டாம், பழையபடி என்றுகிட்ட அம்மா சந்தோஷமா பேசுற வரைக்கும் எனக்கு பசி எடுக்காது. சங்கமான பையன், ஒரு வகையில உன்னை கட்டிக்கிற மச்ச முறையும் கூட. பாடுபட்டு விவசாயம் பார்த்து பிறந்தவள பட்டணத்துல படிக்க வச்ச மாட்டேன். இப்ப இவங்க தங்கச்சி பட்டத்துல தான் இருக்குதான்னு கேளுங்கப்பா. இல்ல, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க மாமா. தங்கச்சி எத்தனாவது வரையிலும் படிச்சிருக்குதுன்னு கேளுங்கப்பா. ஐயோ, அத படிப்பு பத்திர சமாச்சாரம் அவங்க கொண்டு தெரியாதுன்னு சொல்லி போடுங்க பாபா. என்ன மணி கதவு சொந்தல நின்று பேசிக்கிட்டு நல்லா இப்படி வந்து பேச? நம்ம சொந்தக்கார பையன். நம்ம சொந்தக்காரங்கன்னு தெரியாம தப்பா ஏதேதோ பேசிட்டேன், அதெல்லாம் மனசுல போட வேண்டான்னு சொல்லுங்கப்பா. என்ன மணி சொன்ன? அதெல்லாம் நான் அப்பளையே மறந்துட்டேன்னு சொல்லுங்க மாமா. பட்டணத்துல படிச்ச தங்கச்சிய ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லி சொல்லுங்கப்பா. அதுக்கு என்ன ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வரணுங்க? என்ற கூட பிறந்தவளை எதுக்காக படிப்புல போட்டோம்னு இப்பதானுங்க தோணுது. பொம்பளைங்களுக்கு எதுக்குங்க மாமா படிப்பு? அதெல்லாம் அப்படி சொல்லிட்டீங்க, பெண்களுக்கு படிப்பு தானுங்களே தேவை. ஏனுங்க மாமா, உங்க பொண்ணு படிச்சிருக்குதுங்களா? உன் தங்கச்சி அளவு படிக்கலாம், ஏதோ எழுத படிக்க தெரியும். சரி, நான் வரணுங்க. பாப்பு ஏனுங்க, சாப்பிட்டு சாப்பிடாம போறீங்களே? இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேங்க. வரணுங்க மாமா. போயிட்டு வாப்பல், நான் வரணும். நல்ல புத்திசாலி பையன். அம்மணி, நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன பாக்குற? ஒண்ணுமில்லிக்கிற துண்டு மறந்து வச்சு போட்டு போயிட்டு அது தேடணு. ஆமா, இங்க தானுங்க வச்சு. அது கையில வச்சுக்கிட்டு நீங்களே என்று கூட தேடுறீங்க. இது உங்க துண்டுங்களா? ஆமா, வேணா வச்சுக்கோங்க. இல்லைங்க, இது அழுக்கு துண்டுங்க, அதனால சொல்லுங்க. அப்பா துண்டு நினைச்சேன். வேணும்னா புது துண்டு அனுப்புறேங்க. சரி, அப்ப நான் வரணுங்க. பொட்டழகா
முடிவு சொல்லாத போறியே, அதுக்காக உன்னை நிறுத்தினேன். பவளா, முடிவா சொல்ற, இன்னமே நீ சிரிக்காத. ஏன் பவளே? சிரிச்சுன்னா உன் மூஞ்சி அவ்வளவு நல்ல இல்ல. ஐயா, அட்னத்தையா கொடுத்த கடுதாசிய தங்கமாகிட்ட கொடுக்கும்போது யாராவது பாத்துட போறாங்க. அப்புறம் தெரிஞ்சது உன் தாமரத்துல காணாது. அது மாதிரிதான் நான் கொடுக்குற கடுதாசியும் பண்ணையாருக்கு தெரியாம பட்டத்தையா கிட்ட கொடுத்துடு. அப்புறம் யாராவது பாத்துட்டாங்க அந்த பாவாயேண்டா சேப்பில யாரு கொடுத்தா வீட்டுக்கு எங்க போறது? அம்மா கிட்ட போய் நேரா விஷயத்தை சொல்லி போறதா, இல்ல தங்கச்சி கிட்டே தனிச்சு கேட்டு போறதா? ஐயோ என்ற மானமே போச்ச கடவுளே, நான் எப்படி தோள்ள துண்ட போட்டுக்கிட்டு ஊர்ல மனுஷனா வளர்த்துறது? ரங்கம்மா, ரங்கம்மா, ஒன்றகிட்ட ஒரு சமாசாரம் சொல்லலான்னு வந்தேன். என்னங்க? எனக்கு சொல்றது எல்லாம் என்ற பிறந்தவன் சமாசாரம். என்ன விஷயம்? ஒரு கடிதாச்சு கொடுக்கற, அதை படிச்சு என்றகிட்ட மட்டும் சொல்றிய? பொம்பளைங்களுக்கு இருக்குங்க மாமா படிப்பு, அப்படின்னு அப்பா கிட்ட கோமா சொல்லல? தப்புதான், இந்த கடிதாசி என்றகிட்ட படிச்சு சொல்லி போட்டு அதோட நீயும் விஷயத்தை மறந்துடு. உன் அப்பா கிட்ட இந்த கடிதாசியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி போடாது. உன்னை கையெடுத்து கும்பிடுற, எங்க குடும்பத்தோட மானம் மறுவாதி எல்லாம் இந்த கடிதாசியில தான் தொக்கி நிக்குது. அப்படி என்னங்க கடிதாசி? அதை என்ற வாயால வேற சொல்ல சொல்றீங்க. பையுள்ள
அன்பே ஆசையின் ஜோதியே என்றா இது என் உள்ளத்தை கவர்ந்த ஓவியமே எதுக்குள்ள என்ன பார்க்க கடுதாசி பாரு முடிவாக சொல்லுகிறேன் நீ ஒண்ணுத்தையும் சொல்ல வேணாம் கடுதாசி அப்படிங்கிற நான் சொல்லலைங்க இதுல எப்படி எழுதிருக்கு என்ன எழுதிருக்கு நெஞ்சத்திலே நீ இடம் பெற்ற பிறகு ஒரு நாள் ஒரு வேளையாவது உன்னை பார்க்காவிட்டால் என் மனதிற்கு அமைதி இல்லை இந்த பட்டணத்து படிப்பு என்னென்ன எழுத சொல்லுது பாத்தியாவுல நீ படி உன்னை இனிமேல் தினமும் சந்திப்பதற்கு ஏன் சும்மா பார்க்கிறாய் அட யார் உள்ள கேக்குற நான் கேக்கலங்க இந்த கடிதாசில எழுதினவங்க அப்படி கேக்குறாங்க கேப்பா கேப்பா இனி எப்படி கேக்குறான் நான் பார்க்கறேன் நீ என்ன பார்க்காம மேல படி படிக்கிறேன் இல்லற வாழ்க்கைக்கு என் தந்தை எனக்கு எதிரி உன் தமையன் உனக்கு வைரி இனி நமது முடிவை தீர்மானிக்க வேண்டும் வழக்கப்படி சந்தித்து எட்டு மணிக்கு மேல் வரவும் இறுதியாக எல்லா விஷயத்தையும் பேசி விடலாம் தவறாமல் வரவும் இப்படிக்கு உன் அருமை கண் வரமுறை கட்டுமய வயசுக்கு பொண்ணு விளக்கு வச்சோன்ன வீட்டை விட்டு வெளியே வர சொல்றதுக்கு என்ன துமுரு பண்ணையார் மா வேணா என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சா போல இருக்கு என்ற பிறந்தவளை மயக்கி நடுத்தருவில் நிக்க வைக்கிறதுக்கு நான் அவளுக்கு என்ன தப்பு அட திங்கிற சோத்துல மண்ணையா அள்ளி போட்டேன் ரங்கப்பா பாத்தியா வேகாத வெயில்ல மாடா உழைச்சு என்ற பிறந்தவளை பட்டணத்துல படிக்க போட்டதுக்கு எனக்கு கை மேல பலம் கிடைச்சிடுச்சு சரி இருக்கட்டும் படிச்ச வயல பார்த்து என்ற பிறந்தவளை அவன் நினைக்காம இருக்கிறதுக்கு எப்படி வழி செய்யணுமோ அப்படி செஞ்சு போட்டு வரேன் ரங்கப்பா இப்ப எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல நாளைக்கு பொழுது விடிஞ்சோடனே என்ன நடந்துச்சுன்னு நீயே தெரிஞ்சுக்க வேண்டாங்க வாலிப பருவத்துல ஒருத்தர் மேல அன்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்காம இருந்த மனசுக்கு நிம்மதியே இருக்காதுன்னு இப்பதானுங்க எனக்கு கூட புரியுது அவங்க பேர்ல தப்பு இல்லைங்க அவங்கள பிரிக்காதீங்க வெங்கம்மா அந்த சர்க்கோசம் எல்லாம் என்ற கிட்ட காட்டாத என்ற எதிரி வயசுல பிறந்த வயலுக்கு என்ற பிறந்தவ மாலை போடுறதா உங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் தகராறுன்னு தானே எங்க அப்பா சொன்னாரு அப்பதுக்கு சண்டைக்காரனா பிள்ளைக்கு சிதைதக்காரனா அதெல்லாம் மறந்துடுங்க எதையும் மறக்க மாட்டேன் அந்த பயல சும்மாவும் விட மாட்டேன் இருங்க தப்பு உங்க தங்கச்சி மேலேயும் இருக்கும்போது அவர் மேல மட்டும் ஏன் இவ்வளவு ஆத்திரம் பண்றீங்க ரங்கம்மா கோபிக்காதீங்க என்ன தடுக்காத வீணா கெட்டவரங்க பேரை வாங்காதீங்க இந்த பாரு ரங்கம்மா உன்னை பழையபடி கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் இந்த கடுதாசி சமாசாரமா யாருகிட்டையும் ஒரு வரி பேசி போடாது என் காரியத்திலையும் பொறுக்க வராது ரொம்ப கோபக்கார என் பேச்சு கேளுங்க பாவாய் என்ன கடதாச்சு ஒண்ணுங்கய்யா அதுக்கு மேல பேச்ச நவுட்டாத நீ பதுங்கி பதுங்கி பாவலா போட்டுக்கிட்டு வந்த கோளார பாத்திரத்தான் நான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன் என்ன விவரம் சொல்றது எதையாவது சொல்லு இல்ல கொலை நடக்கும் கொலை என் மோரே பார்த்து பேச பிள்ளை சின்னையா ஒரு கடதாச்சு கொடுத்தாரு யாரு கொடுத்தாரு தங்கத்துக்கு எடு பாமட்டி எங்க பாமட்டி சின்னையா தங்கம்மாவுக்கு ஒரு கடுதாசி கொடுத்தாரு அதுக்கு வயல் கடுதாசி அந்த பொண்ணு குடுத்துச்சு அரை கொண்டு அந்த கதவு சென்னல போட வந்தேன் நீங்க வந்துட்டீங்க அவ்வளவுதான் பாபாயி கணிச்சு குடிக்க விட்டு கண்ணை வைக்கலாமா பச்சை கொண்டா கடுதாசி ஆவல திருட்டு பயம் இல்ல கிராட்ல எழுதுனா நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்னு கவுர்ல எழுதுறா கவுர்ல நீ தான் எழுத்த தொடவிய ஒரு வரி விடாம படிச்சு சொல்லு என்னது இன்பத்தின் இல்லையே என்ன உள்ள விளையாட்டு வியாபாரமா இருக்கு இந்த கடதாசில இருக்குங்க ஐயா இருவரும் விரைவில் நிர்ணயிக்க வேலை இருக்கும் மண்டபத்திற்கு சந்திர நீல வானத்திலே தோன்றியதும் என்னை அவசியம் சந்திக்கும் இப்படிக்கு தங்கள் அன்புள்ள என்ன உள்ள சொல்ற எவ்வளவு பாவாயி இந்த கடுதாசி விஷயமா நம்ம பயகிட்ட ஒரு வரி சொன்ன என்ன நடக்கும் தெரியுமில்ல கொலை நடக்கும் கொலை அடுத்தாப்புல எங்க வந்து பார்க்க சொல்லியிருக்கா அந்த கடைசி வரி இன்னொரு தடவை தொடு படி உள்ளன்ற தெப்பக்கரையோரத்துல போதும் அதுக்கு மேல பேச்ச நவுட்டா நவுட்ல
அம்மா அம்மா ஆத்திரத்துல அண்ணன் அடிச்சிட்டு காலையில இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கீங்களே என்னம்மா அம்மா இன்னும் வந்துடுவாங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன் அப்புறம் கடவுள் சித்தம் எப்படி என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல அம்மா ஜோசியக்காரன் சொல்ற மாதிரி சொல்றேன் தம்பி இப்ப வந்துருவாருங்க நீங்க கவலைப்படாதீங்க அம்மா தங்கம் என்னம்மா உங்க அண்ணன் என்னத்துக்கு மாற நீ என்னைக்குமே நடக்காதம்மா இனிமே அந்த பண்ணையார் மகனே வந்து உங்ககிட்ட பேசினாலும் ஐயா தயவு செய்து என்கிட்ட பேசி வச்சுக்காதுங்கன்னு ஒரே வார்த்தையா சொல்லிடு என்ன இனிமே நான் ஏமா வீட்டு விட்டு வெளியே போறேன் நான் எதுக்கு சொல்றேன்னா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு நமக்கு கஞ்சி ஊத்துறவன் உங்க அண்ணன் அவன் கொஞ்ச நேரம் கண் கலங்கினான் நம்ம காலத்துக்கு நல்லா இருக்கவே முடியாதம்மா அம்மா அண்ணன் வாடாப்பா வா உன் கோவம் எல்லாம் குறைஞ்சிடுதா உனக்கு வீடு வாசல் இருக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சா அம்மாவும் கூட பிறந்த ஒரு தங்கச்சியும் இருக்காங்கன்னு இப்பதான் உன் மனசுல பட்டதா தன்னை பெத்தவ ஆத்திரத்துல அடிச்சிட்டு ஒரு பேச்சு பேசிட்டா அதுக்காக காலையில போய் சாயந்தரம் தான் வரணும்னு புத்தியில சொல்லுதா ஏன்பா புதுசு புதுசான பழக்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டுதா ஒழுங்கா இருக்கிற நம்ம குடும்பத்தை பார்த்து ஊராரெல்லாம் கேலி பண்ணுறாங்கிற ஆசை உனக்கு வந்துருச்சாப்பா இல்லீங்க காலையில இருந்து சாப்பிடாம இருந்தா கஷ்டப்படுற இந்த உடம்பு என்னத்துக்காக உங்க முகத்து சந்தோஷமா பார்த்தோன்னு சாப்பிடலான்னு இருந்துட்டேன் என் கண்ணு என் தங்கம் மடகண்ணு நான் சாப்பாடு போடுறேன் ரெண்டு பேரும் உட்காருங்க நான் சாப்பாடு போடுறேன் ஏனுங்கம்மா என்ன இன்னைக்கு சாப்பிடுறீங்க அம்மா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல இன்னைக்கு இந்த வீடே உன்ன விரதம் தான் வாங்க நான் வீட்டுக்குள்ள போல நீ என்ற கூட பேச நீ கொஞ்ச நேரம் பேசாம இருமா வாடாப்பா நான் உனக்கு சாப்பாடு நீ வா அம்மா அம்மா விஷயம் ரொம்ப தூரம் முத்தி போயிட பட்டணத்து படிப்பு கடுதாசி எழுதுற அளவுக்கு வந்துருச்சுங்க என்ன கொஞ்சம் சாப்பிடா வேண்டாம்ங்க நீங்க வந்து தங்கத்தை வெளியே விட்டு போடாதீங்க அவ வெளியே போனா புடிச்சுக்கோங்க விட்டுறாதீங்க என்னமோ பாப்போம் பாருங்க ஏ பவளமலை ஏறு நாளைக்கு காட்டுல போய் படுத்துக்கிற நீ வீட்டுல சாக்கிறதே படுத்துக்கோ ஏனுங்க அடுத்த காட்டு மாடு நம்ம காட்டுக்கு மேய வருதா போய் பார்த்து போட்டு வந்துடுறேன் நான் கூட வரேன் தம்பி என்னண்ணா என்கிட்ட பேசுறேன் ஷண்முகம் வேலாயுதம் முருகா ஞானபஞ்சகா ஏன்பா இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க வயசான காலத்துல நேரத்தோட படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க கூடாது கண்ணு தூக்கம் வரலடா ஏன்பா இப்ப ஒண்ணு நேரம் சரியில்லை சாவகாசமா சொல்றேன் போய் படு படுடே
சுருட்டு தீந்து போச்சு போல் இருக்க. நான் போய் வாங்கிட்டு வரட்டுமாப்பா? சுருட்டா? வெளியில ஒரே இருட்டா இருக்கு. வேணாம் போ. பேட்டரி இருக்குப்பா? பேட்டரி லைட். பேட்டரியா? வேண்டாம். காந்த விளக்கெல்லாம் கையில வச்சிருக்க கூடாது. இங்கே இருக்கட்டும், போய் பாடு போ. போனியா? போயிட்டேன். சுருட்டு வாங்கிட்டு வரானா? சுருட்டு இன்ன என்ன சுருட்டு போயன்னு நினைச்சானா? நான் பெத்த பயபுள்ள என்கிட்டே நாடகம் ஆடுறாயா? சே 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 சே, அது என்ன ரூமா? ஒரே டெஞ்சம் மாதிரி மனுஷன் படுப்பானா அதுல? மனுஷன் ஏண்டா இத்தனை நாளா நீ தானே படுத்திருந்த? அங்க காத்தே வரலப்பா. ஏய், இங்க வாட காத்து. உன் உடம்பு கொத்துக்காது, உள்ளவே படு. அடாடா, நான் எங்க படுத்த உங்களுக்கு என்னப்பா? ரொம்ப கோச்சுக்கிறியே, கோச்சுக்காதரா கண்ணு. டேய் அப்பா சாமி, உள்ள போய் படுறா. இனிமே உள்ள அந்த கோடன்ல படுக்க என்னால முடியாதப்பா. நான் போய் திருநேர படுக்க போறேன். டேய் இந்தடா, உங்க அப்பன் சொல்றேன்டா, உங்க அப்பன் சொல்றேன். மரியாதையா உள்ள போய் படு. முடியாது. நான் அப்ப எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எழுத்தோக்கு விவகாரமா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பா அப்பா, ஏப்பா கதவை சாத்துறீங்க? ஊரே கெட்டு கிடக்குது, திருட்டு பசங்க எல்லாம் ஜாஸ்தியா இருக்கானுங்க. கதவை பூட்டி வைக்கிற, உள்ளதே படு. ஏன்பா வேடிக்கை செய்வீங்களா? ஆமா, நீ நான் விளையாட்டு பிள்ளைங்க, கிச்சு கிச்சு தாம்பூலம் காட்டிக்கிறேன். போய் படுறானா? அப்பா கதவை திறக்கிறீங்களா இல்லையா? டேய் கண்ணை மூடிக்கிட்டு தூங்க போறியா இல்லையா? அப்பா என்னடா பெரிய நியூசன்ஸ் ஆ போச்சு. அதுக்கு மேல பேச்ச நவுட்டாத. படுத்தியா? படுத்தியாடா? படுத்துட்டேன். டேய் கருப்பா, பாவாயே எங்க உள்ள பாவாயே? படுத்துங்க. படுத்துங்களா? சரி, நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருந்துகிட்டு இந்த பய இதை விட்டு ஒரு அடி நான் விடப்படாது. தவிச்ச வாய்க்கு தண்ணி விட கொடுக்க கூடாது பிள்ளை. தங்கம் படுத்து தூங்கம்மா, காலையில படிச்சுக்கலாம். தூக்கம் வரலம்மா, மனசுக்கு என்னமோ போல இருக்கு. அடையாமா நீ ஒண்ணும் கண்ணை மூடிக்கிட்டு படுத்தா தன்னால தூக்கம் வரும்மா. கவலமில்ல, உன்னை யார் கேட்டா? நீ பேசாம இரு. அம்மா அண்ணே, சமயக்கட்டுல என்னமா சொல்லுச்சு? அதுவா சொரக்கா கூட்டு செய்திருந்தனே, அதுக்கு உப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு இருந்தான். நீ படுத்து தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. சரிம்மா. பட்டுப்பூச்சி காட்டுக்குள்ளே வந்திருக்கும் அம்மா, அதை பார்க்க போக துடிக்குது நம்ம வீட்டு பூச்சி அம்மா. பவளமலை என்ன சத்தம்? ஒண்ணுமில்லம்மா, தூக்கத்துல வளர்றேன். சாமி தூங்கு. தங்கம் எங்க போற? எங்கேயும் இல்லம்மா, தண்ணி குடிக்க போறேன். தண்ணி குடிக்க வெளியே எங்கம்மா போற? சமய கட்டு இங்க இல்ல இருக்கு. தூக்க கலகத்துல பாத தடுமாறி போச்சுமா. ஒழுங்கான பாத இருக்க ஓரம் ஐயம்மா போற. போய் தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கு. இந்த பாரு தங்கம், உங்க அம்மாவுக்கு கோபம் வரும்படியா நடந்துக்காது, அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும். எனக்கு தண்ணி கூட வேண்டாம், நான் தூங்குறேன். தூங்கு. காரியம் பணிக்கவில்லை ராமாக்கா அம்மாக்கா, கனவு பணிக்கவில்லை ராமாக்கா அம்மாக்கா. அவ்வளவுல பேசாம படுத்து தூங்குறியா இல்லையா? என்ன தைரியம்? ஊட்ட தாண்டி ஊரை தாண்டி இந்த இடத்துல இந்நேரத்துல என்ற பிறந்தவளை வந்து பார்க்க சொல்றதுக்கு அந்த பண்ணையார் மோனுக்கு என்ன கொழுப்பு! வரட்டும் அந்த பையன். மான மறுவாதியோட வாழ தெரியல, ரோஷக்கார மாதிரி பேச வந்துடுறானுங்க. பேச அவங்கிட்ட ஏழு வண்டி தப்ப வச்சுக்கிட்டு என்னத்துக்குடாப்பா எதிரிய குத்தம் சொல்றீங்க? வார்த்தை மறுவாதிய மீறி போகுது. முதல்ல மறுவாதி குறைவான வார்த்தை அங்கே இருந்துதான் வந்தது. தரங்கட்ட பேச்சு வேணாம். அந்த பூச்சி காட்டுற வேலை இங்கேயும் வேண்டாம். அத்தோட அங்க பேச்சு நிக்கட்டும், அதோட அங்கேயும் நிறுத்தட்டும். என்ன செய்வேன்? நீ என்னையா செய்வேன்? இனி ஒரு வார்த்தை அனாவசியமா பேசினா துண்டு துண்டா வெட்டி இந்த குளத்து மேட்டை புதைச்சு போட்டு போயிடும். பையன் உடுத்த கடனுக்காக காட்டை வீட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு
என்ற ஐயனை ஊரை விட்டு ஓட்டினதே நீதான் கேள்விப்பட்ட அன்னைக்கே உன்ன ரெண்டு துண்டா வெட்டி என்ற கழுத்து மேட்டிலே புதைச்சிருப்பேன். என்ற அம்மா கூட பிறந்தவனாச்சேன்னு உன்ன சும்மா விட்டேன். நிக்காத, ஓடிடு. என்ன செய்வ? கையடியா புடிச்சா புடி காண மாட்டேன் என்னமோ துள்றி. என்ன செங்கோடா, எங்க பண்ணையாரையாடா இப்படி பேசிட்டு இருக்கிற? வாடா வா, நீ ஏதாவது எக்கு தப்பா பேசுன பல்ல கழட்டி கையில குடுத்து போடுவோம், ஓடி போயிடா. நீ யாரடா என்ன பேச? என்ற தகலாறுல தலை கொடுக்கறதுக்கு நீ யாரா? செங்கோடா கடைசியா சொல்றேன், எங்க பண்ணையார எதையாவது பேசிட்டு இருந்த அப்புறம் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. நீ எங்க செங்கோட ஒரு வார்த்தை தப்ப பேசுன உன் தலை காணாம போயிடும். உன்னை யாரையும் வர சொல்லுங்க? உன்னை யாரும் எங்க கூப்பிட்டா? நான் எங்க பண்ணையாருக்காக வந்தேன். நான் என் செங்கோடுக்காக வந்தேன். டேய் முனியப்பா, நீ இவ்வளவு தூரம் பேச வந்துட்டியா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்தல அடிக்காம அடிச்சு போடுவாங்க. பெரிய சுப்பாய்க்கு அம்மா அண்டைய பொழந்து போடுவா. ஆமா, ஏற நிறுத்துடா, நிறுத்துடா. ஓ, நான் மரியாதையா சொல்றேன், இந்த இடத்தை விட்டு நீ வீட்டுக்கு ஓடுறியா? இல்ல என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவா? உன்னை வெட்டி பொறுத்துடுவேன், உயிரால பாத்து விடுவேன். என்ன கோவம், என்ன கோவம்! உங்க கோவத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேனுங்க. ஆமாங்க, நானும் பண்டையார் சண்டை போட்டுக்கிறது போய் நீங்களும் மாயாண்டி அடிச்சுக்க போயிட்டீங்களே என்னமாமா? உனக்கு தெரியாத அப்புறம் அந்த பயலை தலை இல்லாத முண்டமா பாக்கணும், அப்பதாங்க என் மனசே ஆறும். அதுக்கு இடக்கு விடுங்க. செங்கோட உனக்கு ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னங்க? பண்ணையாருக்கு எல்லா வசதியும் இருக்கு, அதோட எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு படிச்ச பையனும் இருக்கான். அவனை என்னத்தங்க அதிசயமா படிச்சு குளிச்சு போட்டா என்ற பிறந்தவ இல்லீங்களா? என்னத்தாரு பொண்ணு தானே. இந்த பாரு செங்கோட, உன்னை நம்பித்தான் உங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் இருக்காங்க. உனக்கு இப்படி திடீர் திடீர்னு கோபம் வந்துடுது. ஏதாவது ஒன்று ஆயிட்டா அந்த ரெண்டு பொண்ணுங்க நிலைமை என்ன ஆவறது யோசனை பண்ணி பாத்தியா? அதனால இனிமே இப்படி தனியா புறப்பட்டு வந்துடாத. ஆமாங்க, இந்த சமாசாரத்தை உங்களுக்கு யாருன்னு சொன்னா? யார் சொல்ல போறா? உன கட்டிக்கிறவ தான் சொல்லுவா. யாருங்க? என் பொண்ணு ரெங்கம்மா. ரெங்கம்மாவா சொன்ன? ஆமா, நான் வரணு. பாப்பா, நீ உங்களுக்கு தெரியாதுங்க அந்த ஆளை பத்தி. நீ சும்மா வா, என்னங்க நீங்க போங்க. ஆமா மாயாண்டி, உனக்கும் மாமனுக்கு ஏதாவது வாங்கலோ? ஐயா, நீங்க இருக்கேன்னு சும்மா விட்டேன், இல்லன்னா நான் கைகள் எடுத்துருப்பேன் அவனை. சரி சரி, அதே நினைச்சுக்கிட்டு இருக்காத, கழுதைய விடு. ஐயா, நான் ஒன்னு உங்ககிட்ட சொல்றேன், இனிமே நீங்க இந்த செங்கோடம் பையிட்ட பேசக்கூடாது. ஏன் பேசினா அடிச்சு கழிச்சிருவானா? ஐயோ, உங்க தரம் என்ன, அந்த பய தரம் என்ன, அவனை நான் கவனிச்சுக்கிறேன்னு. என்னப்பா அது, நீ சொல்ற விஷயம் ஒண்ணுமே புரியலையே. என்ன விஷயம்னு கேட்டா, அவன் என் விஷயத்திலேயே ஆரம்பிச்சுட்டான், அதனால அந்த பயலை இனிமே நான் தான் கவனிக்கணும்னு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் விடுங்க அந்த பயலை, நான் பார்க்க. ஆமா, உமையாரப்பா இவன் என் நிழலு. நான் ரொம்ப கேட்டுக்கிறேன்.
பயமுறுத்தி மாயாண்டி அண்ணன் துட்டு வாங்கி கொடுத்தாரு, அத நினைச்சு பாத்தியா? என்ன நம்ம பசங்களே ஒரேடியா வரட்டுற? பின்னா தீவிட்டி பசங்களுக்கு எல்லாம் பசி வந்துருச்சான், எங்கேயாச்சும் போய் விழுந்து சச்சல்றதுதானே? அப்படி எல்லாம் சொல்லாத, என் கஷ்ட நஷ்டத்துக்கு எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிற பசங்க. இட்லி வாங்கி சாப்பிட்டதுக்கு இன்னைக்கு தாப்பா உங்ககிட்ட முழுசா இந்த 5 ரூபாய பார்த்தேன். சொல்லமுத்து நீயும் போய் கலந்துக்கோ. பசி பசி பசி. ஐயோ என்ன தெப்பக்கார மண்டபத்துக்கு போனிய, அது என்ன ஆச்சு? அத கேக்குறியா? நம்ம பண்ணையார இந்த செங்கோடம் பய வாய்க்கு வந்தபடி என்னமோ திட்டிக்கிட்டு இருந்தான். நான் போனேன், என்னைய பார்த்தானோ இல்லையோ ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டானா? அது மட்டுமா? ரங்கம்மா அப்பா வந்துட்டான். அப்புறம் ஏய்
நீ இந்த இடத்தை விட்டு ஓடிறியா உன்னை கொன்னு வளர்த்துப்பானே அவ்வளவுதான் அவனும் ஒரே ஓட்டம் அப்ப பண்ணையாருக்கு மேல ரொம்ப பிரியம் வந்திருக்கோம் நீ ஒண்ணு நாளைக்கு பண்ணையாரு அவர் வீட்டுக்கு என்ன வர சொல்லியிருக்காரு அப்படினா நான் சொல்றபடி செய்ய ஓ யோஜனை கேட்காம போவனா என்ன என்ன வந்து என்னப்பா பவளமேல ஊர்ல எத்தனையோ ஏரி குளம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த குட்டையில வந்து எருவ மாட்ட குளிப்பாட்டுக்கிட்டு நிக்கிறிய ஏல உனக்கு என்னடா தெரியும் நான் இன்னைக்கு தான் பட்டு துண்டு எடுத்து இடுப்புல கட்டிருக்கேன் புதுசா சட்டை வெட்டி எல்லாம் போட்டிருக்கேன் இன்னைக்கு இந்த எருவ ஆடு சேத்துல வந்து போச்சு எங்க சின்ன ஆச்சமா என்னடானா உடனடியா கழுவி கொண்டாடாங்கிறாரு நான் ஏரி குளத்துக்கு போனா என் வேட்டி சட்டை என்னடா ஆகிறது போடா அழுக்கு விடாம தொழில் செய்யறியோ ஏண்டா தடா போடா நான் போடா சரிதான் சொல்ல வந்துடா ஆள போடுற ஆளு நீ கொடுத்த கடதாசி பெரிய தெரிஞ்சு போய் நான் பிழைச்சதே மறுபடியும் விட்டு தள்ளு பாவாய் அப்புறம் நம்ம சொந்த விஷயம் சிரிக்காத நீ சிரிச்சா எனக்கு பயமா இருக்கு பேசு பேசு பேசிய கொள்ளு இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட போறதில்ல அடித்தாரா பூரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம் அடைய தாம்பரம் சிதம்பரம் எடுப்பில பீதாம்பரம் அடித்தாராபுரம் தாம்பரவும் தலையில கனகாம்பரம் ஏகாம்பரம் சிதம்பரமும் இடுப்பில பீதாம்பரம் கஞ்சாடையால தவிக்கிறோம் வாடையால மலைக்கிறோம் கஞ்சாடையால தவிக்கிறோம் வாடையால மலைக்கிறோம் கட்டாயமா கண்ணையும் காதையும் கட்ட வண்டியில் அனுப்புறோம் அடித்தாராபுரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம் ஏகாம்பரம் அடைய தாம்பரம் சிதம்பரம் எடுப்பில பீதாம்பரம் மனசுக்குள்ளே அடக்கி வச்சு மாச கணக்கம் அழுப்புறோம் ஆமா மனசுக்குள்ளே அடக்கி வச்சு மாச கணக்கம் அழுப்புறோம் நீ மறந்து குட்டே தூங்கினாலும் அமட்டியால எழுப்புறோம் மனசுக்குள்ளே அடக்கி வச்சு மாச கணக்கம் அழுப்புறோம் நீ மறந்து குட்டே தூங்கினாலும் அமட்டியால எழுப்புறோம் பவுச பார்த்து பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறோம் பார்த்து பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறோம் பப்பாளி பழம் தலைய வாங்க சமயம் பார்த்து இருக்கிறோம் தலைய வாங்க சமயம் பார்த்து இருக்கிறோம் பப்பாளி பழம் தலைய வாங்க சமயம் பார்த்து இருக்கிறோம் தலைய வாங்க சமயம் பார்த்து இருக்கிறோம் ஆளு இல்லாம வெம்புறோம் இது நூல் இல்லாத பம்பரம் அட நாட்டு போறோம் காட்டு போறோம் மோட்டு போறோம் அப்புறம் தாராபுரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம் ஏகாம்பரம் சிதம்பரமும் இடுப்பில பீதாம்பரம் அடித்தாராபுரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம் ஏகாம்பரம் சிதம்பரமும் இடுப்பில பீதாம்பரம் எடுத்த எந்த காரியமும் இனிமே ஜெயந்தான் உங்ககிட்ட கேட்காமலே எல்லா விஷயத்தையும் நானே முடிச்சுட்டேன் எந்த விஷயத்துக்குப்பா செங்கோடனை தீர்த்து கட்ட விஷயம் அய்யோ என்ன பயாண்டி ஏன் ஏன் நீங்க பயப்படுறீங்க உங்க மேல ஒரு தப்பு வராம நான் பாத்துக்கிறேன் மாயாண்டி என் மனசு ஒத்துக்கலப்பா என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த தங்கச்சி மகன் அவனை நீ கொல்றேன்னு சொன்னதும் என் ரத்தமே துடிக்கணும் நீங்க ஒண்ணு உங்களை அடிக்கிறேன்னு சொன்ன உடனே என் உடலே துடிச்சுட உங்களை தாய் மாமேன்னு கூட பார்க்காம உங்ககிட்ட சண்டைக்கு வர்றான்
நான் எங்க மாமன் கூட பேசிக்கிட்டு இருந்தா என்கிட்ட வம்பு சண்டைக்கு வர்றான். என் முறை பொண்ணு ரங்கம்மாளை கூட்டிட்டு போய் தனியா ரகசியம் பேசுறான். இதையெல்லாம் கண்ணால பார்த்த ஒருபாடு இந்த மாயாண்டி சும்மா இருப்பானா? இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மாயாண்டி? அதெல்லாம் முடியாது சொல்லுங்க. இதுக்கு மாயாண்டி முள்ள பேசு. உனக்கு முள்ள பேசவே தெரியாது. எந்த விஷயத்தை எங்க பேசணும் எப்ப பேசணுங்கிறதே புரியுது இல்லப்பா. நீ ஒரு குழந்தை மாதிரி வா, நீ வாய நான் சொல்றேன். எதுக்கு நான் சொல்ல வர்றேன் கேட்டா என்ன சொல்லுங்க. தெருவுல எப்ப பார்த்தாலும் நாலு பய நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். நாம பேசுறது அவனுக்கு காதல விழுந்துச்சுன்னா வம்புதானே? இது என்னத்துக்கு நமக்கு? மாயாண்டி நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. நீ எதை சொன்னாலும் நான் ஒத்துக்கறேன். அந்த பயலை கொல்றேன்னு சொல்ற பாரு. என் மனசு இடந்தரலப்பா, என் மனசு இடந்தரல. சரி அவனை முடிச்சிடுறேன். மொரி அத வேணா செய். நீ எதுக்கும் உட்கார்ந்து பேசு. சரி எங்க ஒரு ரூபா எடுங்க. இது என்ன ஒரு ரூபாயா? ஒரு ரூபா தான். ஒரு ரூபாயா? பெரிய ரூபா கேட்டேன். பழைய ரூபாய் கேக்குறியா? அது இப்ப வர்றது இல்லையப்பா. இல்லைங்க, பெரிய ரூபான்னா 100 ரூபா. நூறா? நீ என்னப்பா 100? எடுங்க எடுங்க. இத நெருப்பட்டி வச்சிருக்கியா? இல்ல நானே கொடுத்துறேன். மளிகை கடையில சாமானுக்கு வேலை சொல்ற மாதிரி மனுஷன் உயிருக்குள்ள வேலை சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க ஒண்ணு, இந்த ஐட்டமே தனி, நீங்க பணத்தை எடுங்க. வீட்டு விவகாரத்திலே தலையிட மாட்டேன்னு ஒரு கடுதாசில எழுதி வாங்க. கடுதாசிலேயே? ஆமா. அப்புறம் அவன் தங்கச்சிக்கிட்டையும் என் மகனை கல்யாணம் பண்ண மாட்டேன் ஒரு வரி அந்த கடுதாசியில கோடியில எழுதி வாங்க. இன்னொரு விஷயம் இல்ல சொல்றது, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, கச்சிதமா முடியும். இந்த மாயாண்டி திட்டமே வெட்டு ஒண்ணுதான் துண்டும் ஒண்ணுதான். அது என்னப்பா வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு? தெரியாத உங்களுக்கு இந்த சித்திரவதைன்றாங்களே அது இந்த மாயாண்டி சத்து புட்டு ஆக வேண்டி. கையிலே வளவி எல்லாம் கலகலன்னு ஆடையிலே உன் காலிலே கொலுசு ரெண்டும் ஜதி தொடையிலே கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு காணாமே சுண்டுனை போட்டுக்கிட்டு போறவளே 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 பொன்னுரங்கம் என்ன புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் போறவளே போறவளே பொன்னுரங்கம் என்ன புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் காடு வயல படைச்சி கலப்பையை படைச்சா இந்த கன்னி பொண்ணையும் படைச்சி உன் கண்ணு ரெண்டையும் படைச்சா நேசமச்சா சொல்லு மச்சா என்ன மச்சா அப்படி பாக்குறீங்க? ஏறு ஓட்டி சோறு காட்டும் ஆசை மச்சா மச்சா யாரு ஒண்ணு ஆசமச்சா மச்சா யாரு ஒன்னு தாறுமாற பேச வச்சா மச்சா
போனா பிடிக்குமாயே சின்ன ரங்கா ரங்கா தாறுமாறா பேசவல்லே பொண்ணு ரங்கம் ரங்கம் பொண்ணு ரங்கம் கஞ்சி ஆறி போனா பிடிக்குமாயே சின்ன ரங்கா ரங்கா தனியா போறியே புண்ணு ரங்கம் போனா தைரியமா திரும்பி வருவாச்சி நோரங்கம் தன்ன தனியா போறியே புண்ணு ரங்கம் போனா தைரியமா திரும்பி வருவாச்சி நரங்கம் ரங்கம் மண்ணை நம்பி மறந்துக்கே புண்ணு ரங்கம் போறவளே போறவளே பொண்ணு ரங்கம் இன்னும் புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் போறவளே போறவளே பொண்ணு ரங்கம் இன்னும் புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் நீ போடா கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லல என்றா செய்வ என்ன செய்வ இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னா என்னமா அப்படின்னா அண்ணா ஐயோ செங்கோடா என்ன பாயுது ஐயோ இவருக்கு அப்பா பண்ணையார் பகை ஐயோ ஐயோ அட கடவுளே இந்த பையனை ஏன்டா இந்த நிலவை காராக்கிறேன் அண்ணனுடைய ஆத்திரம் இப்படியா முடியணும் ஐயோ இல்லம்மா நடந்தத வராவரியா கேட்டுக்கிட்டு பேசுங்க நீ என்ன கேக்குறதுக்கு இருக்கு ஊர் பையக்கு ஆராயிக்கோமே அப்பா அம்மா நான் இவன் அடிக்கலம்மா போய் வேற சொல்ல கத்துக்கிட்டியா ஐயோ நான் போய் சொல்லிக்க நான் இவன் அடிக்கலிக்கமா போய் வேண்டிய கூட்டிட்டு வாங்க
மாயராண்டி
என்ன செங்கோட அடிக்கிறத நீ கண்ணால பாத்தியா? செங்கோட என்ன அடிக்கிறத நீ கண்ணால பாத்தியா? அடிக்கிறத பாக்கல, தீடு போறத பாத்தனே. அதனால அவர் தான் அடிச்சுட்டாரு முடிவு பண்ணிட்டியா? என்ன தம்பி நீங்களே இப்படி சொல்றீங்க? ஏன் தம்பி, உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏற்கனவே விரோதம். அந்த பயலை தவிர உங்களை வேற யாரும் அடிக்க முடியும்? செங்கோடனுக்கும் எங்க அப்பாவுக்கும் தான் விரோதமே ஒழிய எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தகராறும் கிடையாது. நடந்த விவரத்தை பூரா நான் சொல்றேன் கேளுங்க. செங்கோடன் கிட்ட நாலஞ்சு பேர் தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நான் தூரத்திலிருந்தே பார்த்து செங்கோடனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். அதே சமயத்துல எவனும் ஒருத்த முகத்தெல்லாம் துணியால மூடிக்கிட்டு செங்கோடனுக்கு தெரியாம அவரை பின்னாடி அடிக்க போனான். நான் அதை தடுக்கிறதுக்குள்ள அந்த அடி தவறு என் தலைமையில விழுந்துடுது. நான் மயக்க போட்டு விழுந்துட்டேன். அடிபட்ட என்ன சிகிச்சை பண்றதுக்காக செங்கோட அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கலாம். இதுதான் நடந்திருக்கும். ஏன் சார், இப்ப கூட உங்களுக்கு உண்மை புரியலையா? புரியுது தம்பி, நல்லா புற கொடுத்துட்டப்பா. சந்தர்ப்பம் அப்படி இருந்ததுனால நீதான் அடிச்சுட்டு நினைக்க வேண்டிய ஏற்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிடப்பா, நீ வீட்டுக்கு போகலாம். செங்கோடா, உன்னை அடிக்க வந்தவங்க யாருன்னு உன்னால அடையாளம் சொல்ல முடியுமா? அது எப்படிங்க சொல்ல முடியும்? எல்லாரும் மனுஷன் மாதிரி தானுங்கிறது தானுங்க. நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மாவை பார்க்கணுங்க, வரணுங்க. சரிப்பா, போயிட்டு வா. உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். உண்மை குற்றவாளிகளை ரொம்ப சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிடுறேன். நீங்க வீட்டுக்கு போகலாம். சந்தர்ப்பமே ஏற்படாது. நீங்க வாங்கப்பா. சொல்லுமா, நட நட்டெல்லாம் எடுத்துட்டு நிக்கிற? ஒண்ணும் இல்ல பவளமன், அம்மாவுக்கு இன்னும் மயக்கம் தெளியல. நீ போய் நம்ம கிராமத்து வைத்தியரை கூட்டிட்டு வா. போறமா. தங்கம், யோசிக்காது, இனியும் தாமதிக்காது. உன் தாய் மூர்த்தி தெரிந்து எழுவதற்கும் மனதை தைரியப்படுத்திக்கும் தற்கொலைக்கு தயாராகிவிடும். தாய்க்கும் தமையனுக்கும் முன்னால் வரும் இடையூர் ஒன்று இரண்டல்ல தங்கம், ஒன்று இரண்டல்ல. அம்மா, என்னை தேட வேண்டாம். என் முடிவை நினைத்து யாரும் அழ வேண்டாம். என் இறுதி வணக்கம் தங்கம். அம்மா,
செருப்பு போட்டுட்டு நீங்க போறீங்க. நான் என்னடா செய்வேன்? என் புத்திய சரியில்லப்பா. தங்கத்தோட கடிதாசி என் மனசை கலக்கிட்டது. அதுவும் இல்லாம நீனுமே திரும்ப மாட்டேன்னு சொல்லி நான் இந்த முடிவுக்கு வந்தேன்ப்பா. நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் உயிரோட தான் இருக்கீங்க. நான் ஒரு காலம் சாக மாட்டேன்ப்பா. நான் ஒரு காலம் சாக மாட்டேன். ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வச்சு என் கண்ணார பாக்குற வரைக்கும் நான் சாக மாட்டேன். சத்தியமா சாக மாட்டேன். நீ எப்படிடா வந்தே? பர்ம சொல்றங்க. அப்புறம்ங்க என்ற மேல தப்பு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஏட்டையா என்ன செயலுக்கே அனுப்புறதா முடிவு பண்ணி போட்டாருங்க. ஐயோ, அப்புறம் அப்புறம்ங்க பண்ணையார் மாவன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சுட்டானுங்க. எழுந்திருச்சுங்க. செங்கோட என்ன அடிக்கலிங்க. செங்கோட மேல எந்த விதமான தப்பு இல்லைங்க. செங்கோடன் அடிக்கிறதுக்கு தான் ரெண்டு மூணு பசங்க போனானுங்க. பெரிய சண்டைங்க. நான் செங்கோடனை காப்பாத்துறதுக்காக அங்க போனனுங்க. அந்த பசங்க என்ற மண்டையில அடிச்சு மண்டையை பொழந்து போட்டானுங்க அப்படின்னு உண்மையை சொல்லி போட்டானுங்க. ஆமாங்க. அப்புறங்க ஏட்டையா என்ற மேல தப்பு இல்லைன்னு நினைச்சு என்ன வீட்டுக்கு போக சொல்லி போட்டாருங்க. அவ்வளவு தானுமா நடந்துச்சு. நான் ஒண்ணுமே தப்பு பண்ணலீங்க. என் சாமி, என்ன மன்னிச்சுடா அப்பா. உண்மை தெரியாம நானே உன் மேல குத்தம் சொல்லிட்டேன்டா. அது ஒண்ணும் இல்ல. ஏன்பா, அந்த பண்ணையார் மகனுக்கு எப்படி இருக்கு? அவனுக்கு ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. உசுறு கொண்டு மோசம் இல்லைங்க. மண்டத்தானுக்கு பிறந்து போச்சு. அண்ணா, நான் ஒண்ணு கேக்குறேன். கோவப்பட மாட்டீங்களே? ஐயோ, இனிமே உன் மேல கோவப்பட மாட்டாம். நீ மட்டும் செத்து போறேன்னு சொல்லி போடாது. பண்ணையார் மகனை என்னென்ன திட்டினீங்க? கடைசியில அவரு தானே உங்க உயிரை காப்பாத்த வந்தாருன்னு சொல்றீங்க. என்னன்னா பேசாம இருக்கீங்க அண்ணா? இப்ப கேக்குறேன். தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லன்னு உங்களுடைய உயிரை காப்பாத்துன ஒரு நல்ல மனுஷன் தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு நல்ல மனுஷன் உங்க தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு நல்ல மனுஷன் உங்க தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு நல்ல மனுஷன் உங்க தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்திலே உனக்கு தகுந்த புருஷன் அந்த பண்ணையார் மோகன் தான். ஆமா, உனக்கு தகுந்த புருஷன் பண்ணையார் மோகன் தான். செங்கோடா, அண்ணா உண்மையாதான் சொல்றியாப்பா? உங்க சத்தியமா சொல்றேங்க. அம்மணி மனசு தெரிஞ்சு நடக்கிறதுக்கு அந்த பண்ணையார் மோகனால் தானுங்க முடியும். அண்ணா, நிஜமா தான் பேசுறீங்களா? ஆமா அம்மணி, உங்க அண்ணன் தான் இப்படி பேசுறேன். அண்ணா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் எனக்கு கணவனா முடிவு கட்டிட்ட பிறகு அவர் எங்க அடிபட்டு அலங்கோலமா கிடக்கிறத என்னால பார்க்காம இருக்க முடியுமா? அவருக்கு பணிவிட செய்யாம நான் இங்க இருக்கலாமா? என் மனசுதான் நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது அம்மணி, முடியவே முடியாது. அவ்வளவு கல் மனசு படைச்சு எனக்கு தங்கச்சியா பிறக்கிறது. அம்மணி புறப்படு. கொண்டுட்டு போய் அந்த பண்ணையார் மாவன் சேர்த்து போட்டு அவனுக்கு சவிக்க மனம் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு போட்ட மறுவேல பாக்குறேன். செங்கோடா, அந்த பண்ணையார் ஏதாவது சொல்லிட்டு போறாரு? அவன் என்னத்தான் சொல்லி போட போறான்? எனக்கு அதை விட பேச தெரியுங்க. நீ மட்டும் கோவமா பேசாதடா. அதுக்கு என்ன பாத்துக்கலாம். அம்மணி, அம்மா கால விடுத்து கும்பிடு. இருக்கு சுமங்கலியா இதுமா? எல்லா பயல்களும் இங்க வந்து கூடிக்கிட்டு தம்பிக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. போங்கடா பயல்களான்னு துரத்து விட்டாங்க. அடிச்சு வரட்டு பயல்களா? நீங்க திண்ணையில போய் உட்காருங்க. ஆமா, என்ன முழிக்கிற? சண்டைக்காரன் பிறந்தவளை கூட்டிட்டு வந்து வீட்டு வாசப்படி மிதிச்சிருக்கானேன்னு பாக்குறியா? நடந்ததை எல்லாம் மறந்து போடு. விசேத்து பருவம் என்ற பிறந்தவ ஒன்ற மவனை பார்த்து அவனுக்கு பணிவிட செஞ்சு அவன் சவிக்கமாகற வரைக்கும் அவன் கூடவே இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்து போட்டான். நானும் அதுக்கு சம்மதிச்சு போட்டேன். நீயே அதுக்கு மறுப்பு சொல்லாம ஒன்ற மருமாவன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. அரைச்சி ரோஷம் கட்டவன் சண்டைக்கார வீட்டுக்குள்ள நுழையிறது உனக்கு வெக்கமா இல்ல? என் மனதுக்கு இந்த நிலம வராது காரணமே நீதானா? ஏன்டா இந்த அவனை இங்க பாக்க வந்திருக்கு? மாமேன்னு வேற கூப்பிட வந்துட்டான். மானம் கட்டவன். அதோட பேச்சு நிறுத்தி போடு. நிறுத்தலைனா நிறுத்தி போடு. நான் நிறுத்தலைனா என்ன செய்வேன்? அவன் மாமான்னு கூப்பிடுறது உனக்கு பிடிக்கல? நான் நிச்சி நிறுத்தி போடு. நானும் நிறுத்தி போடுறான். ஆனா மருமாதியாங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு போட்டு மாதிரி சொல்லி பாரு. கல்யாணமா? ஏ செங்கோடா, இந்த பேச்ச இங்க வந்து பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதியா இருக்கா? தகுதியும் ஏ மகனும் ஓ தங்கச்சும் பூஷம் முஞ்சாதியா வாழ முடியாது? வாழவும் கூடாது, வாழவும் விட மாட்டேன். ஆமா, மறுபடியும் அப்படி சொல்லாது. அப்படித்தான் சொல்லுவேன். மறுபடியும் அப்படி சொல்லாது என்ற பிறந்தவ தாங்க மாட்டா சேர்த்து போயிடுவா. வீணால ஒரு பொண்ணு பாவத்துக்கு ஆளாவத நீங்க. நீயும் நானும் வேணாலும் விரோதியாக இருந்து போறேன். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சு போடுறது அவங்க ரெண்டு பேரும் பிடிக்காது. ஆமா, இந்த ஜென்மத்துல ஓ நினைப்பு நிறைவேறா. அதுக்கு இந்த சங்கிலி எப்ப சளி சொல்ல மாட்டாட்டா? பண்ணையாரே, பிறந்தவளுக்காக இத்தனையும் நான் பொறுத்துக்கிறேன். இல்ல எனக்கு வர்ற கோபத்துக்கு இரமணி இந்த பெரிய மனுஷ என்னத்தான் முடிவு சொல்ற? பாத்து போட்டு போயிடலாம். முடிவா தான் சொல்றேன். உன் தங்கச்ச கூட்டிட்டு நிறத்த விட்டு ஓடிடு. நிக்காத, நான் கடைசியா சொல்றேன்.
தடுக்க முடியாது. புறப்படு, புறப்படு வீர. இங்க எங்க மணி போற? இந்த வீட்டுக்குள்ள போ. உங்க அண்ணன் செங்கோட வர சொல்றா போ உள்ள. உன்னை எந்த பயம் தடுக்கறானோ பாக்குறேன். போமணி, இந்த அவள நில்லு. வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டி விடுவேன். அவள தடுத்த ஒரு கைய நறுக்கி போடுவேன் நறுக்கி. போமணி, அடே மானகுடா. எஸ்டா, செங்கோடா. அவள தைரியம் வந்துச்சு அவளுக்கு. அப்புறம் ஒரு சும்மா இல்லை கடை ஓப்பி
கூட்டி சாவியே அத்தரமா வச்சுக்கடா ஓடிட போறடா நீ பயப்படவே வேண்டாண்ணே இந்த ஓமப்படி உஷர குடுத்தாலும் கொடுப்பானே ஒரிய சாவியை தர மாட்டான் யா கல்யாணி इनमे மறுவாதியா கேளுங்க ரங்கமாவை எங்க கூட அனுப்ப முடியுமா இல்லையா வரப்பா வர மாயாட்டி பிறந்ததுல இருந்து ஏண்டா இப்படி தப்பான வழியில நடந்துக்கிட்டு வர்ற நான் ஒரு பெரிய மனுஷன் சொல்றேன் ரங்கமாவை செங்கோடன் கூட அனுப்பி வச்சிடாம நீ மகா பெரிய மனுஷன் அந்த சின்ன பையர்க்கா நீ சிவார் செஞ்சுட்டியா ஏயா போய் அவன் வேலைய பாத்துக்கே நீ சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் நான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் தாண்டா டேய் போமா சொல்றேன் ரங்கமாவை செங்கோடன் கூட அனுப்பி வைக்கறையா இல்லையா வக்கிலமே என்ன பண்ணுவனே டேய் என்ன மச்சா மச்சா ரங்கமா ஏய் டேய் உலகத்தை வெறுத்துட்டீங்களா என் கண்ணே தங்கம் உனக்காகவே தன் உசுரை
மாறிட்டியா நாம நினைச்ச பொண்ணோட நம்ம அப்ப மாற விட மாட்டேங்கிறானே இனி நமக்கு நிம்மதியே கிடைக்காதுன்னு இந்த உலகத்தை விட்டே போயிட்டியாப்பா அத்த மகளை கட்டிக்கிற கூடாதுன்னு சொல்ற அப்ப முகத்துல முழிக்க கூடாதுன்னு முடிவு கட்டிட்டியாப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் நினைக்காத நினைப்பெல்லாம் நினைச்சு கட்டாத கோட்டையெல்லாம் கட்டி உன்னை பத்தி சதா கனவு வேண்டிட்டு இருந்தனே எல்லாத்தையும் பிரயோஜனம் இல்லாம செய்துட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டியாப்பா மகனே உன் தங்கத்தை பாருப்பா பேச்சிலையும் மூச்சிலையும் தங்கச்சி பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பியே அந்த தங்கத்தை பாருப்பா உன்னையும் என்னையும் மறந்து போன ராஜாத்தையும் பாருப்பா செங்கோடா நம்ம ராஜாத்தையும் பாருப்பா கண்ணனுக்கும் தங்கத்துக்கும் கல்யாணம் செய்து வச்சுட்டு மறுவேல பாக்குறேன்னு போனியே உன் கண்ணுல மண்ண போட்டுட்டு மண்ணுல புரண்டுட்டா பாருப்பா என்னங்கம்மா அண்ணா என்னம்மா தங்கத்துக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் செய்து
மக்களை பெற்ற